I for you, you for me, Sendaka Punami. Oh, hey, okay, guys, hi, hello, Manakam, and welcome to Yoki Baba Gaming. Hello, poor Periya, Manakam, guys. So, good evening. Hey, Manga, okay. Hello, guys, good evening. Mass funding, you poya gani, Kadupariya. எல்லாம் டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இல்லை டீமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஏதாவது ஆகணும்னு ஆசை, எதுக்குமே வாய்ப்பு இல்லை. தனியாகவே இருந்தால் ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஸ்ட்ரீம் பண்ணவே பிடிக்கல, அந்தளவுக்கு கடுப்பாக இருக்குது. கேவலம் ஜிடிஏல கூட ஒழுங்காக பண்ண முடியல, அந்தளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்கேன். வெறும் 2500 வியூஸ் ஓவராலாக ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சேன், கேவலமாக இருக்குது. ஸ்டார்டிங்கிலே அடிமட்டத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இந்த தேவைலாம் மேலே ஹைப் பண்ணி விட்டு திருப்பி கீழே போகிறதுலாம் ரொம்ப கேவலம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். மாதவ் வணக்கம், அரவிந்தன் வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. மாதவா வணக்கம், கேஓபி கிரியேஷன் வணக்கம், கனி வாங்கியா, ஸ்ரீ கேமிங் ஹாய் ப்ரோ, அரவிந்தன் ஹாய், டெக்கஸ்டா ஹாய் ப்ரோ, அன்பரசு ஹாய் ப்ரோ. ஸோ இந்த கேம் பிகினிங்லேருந்து ஆடுறோம், வேறு வழி இல்லை. அது அப்டேட் விட்டும் போது அப்படியே வான் பண்ணிட்டான், அவன் வந்துட்டு திருப்பி இந்த கேம் வந்துட்டு இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணாங்க. அப்டேட்ல எல்லாமே போயிடும், நீங்கள் விளையாடுறதுனா அப்படின்னு ஓப்பனாக அப்படியே சொல்லிட்டானுங்க. லவ் ஃப்ரம் பன்னீர் பட்டர் மசாலா ஸ்ரீகுமார் ஹாய் ப்ரோ. பட் இந்த அப்டேட்ல இந்த வீடெலாம் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த வீடெலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இடமே டிஃப்ரெண்டாக இருக்குது, ஆனால் அப்போ இருந்தும் இது நல்லா இருக்குது பார்க்க. ஃபைன் த டென்ட், இதான டென்ட்டு. I for you for me, same back up. Remove the obstacles, find that tree is just upstairs. Okay. So, I'm going to obstacles la remove pante. Ayyo, scroll panna marandutane tab ah illiye. ஏன்னா இப்பயே எடுத்துடலாம், அப்புறம் எப்படி எடுக்க சொல்லுவாங்க, இந்த வீடு எடுக்க சொல்லுவோம். ஏ கதை அட பைத்தியக்கார, ஏ கதவு இருக்குல்ல, இல்லை எவ்வளோ குப்பையை போட்டு வச்சிருக்கானுங்க பேர். இந்த வீடு இடிக்கவே தேவையில்ல, லூசு மாதிரி இந்த வீடு வேற இடிக்க சொல்லுவானுங்க நம்ம இந்த மிஷினில். ஐ ஃபார் யூ, யூ ஃபார் மீ, ஐ லவ் யூ, துள்ளிவோடும் மீனே போடுவேன். எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக அந்த அளவுக்கு எனக்கு இது ஒன்றும் பண்ணாவோ உங்கள்கிட்ட இன்ட்ராக்டாவோ எனக்கு கொண்டு போக முடியல தெரியாது. பட் வாட் எவர், இன்னைக்கு ஒரு நாள் ஆடுவேன், அதுக்கப்புறம் எப்போ ஆடுவேன்லாம் தெரியாது. அப்டேட்ல என்ன வந்ததுன்னு பார்க்கறது தான் மெயினாக அந்த லைவ். சொல்லி ஓ டொமினே கொக்கர போத்தே, வண்டி ரெடி பண்ணு இப்போ. வெற்றி கொடி கட்டு மலைகளை மட்டும் மடை விட்டு. வெல்கம் டு ராஞ்ச் ராஜகோபால் கைஸ், கமான். ஓ முன் சொல்லடா, முன்னே சொல்லடா. கேம்ல லூசு மயிறு மாதிரி லாஜிக் வச்சிருக்கானுங்க, இவ்வளோ பெரிய இடத்துல போக முடியாதான். லாஜிக் மயிரை பாருங்களேங்க, இவ்வளோ பெரிய இடத்துல இவனால் போக முடியாதான். என்ன மயிறு லாஜிக் அவர், என்னையா ஃபர்ஸ்ட்ல இருந்து? அஃப்கோர்ஸ் யா, எனக்கே பிடிக்கல. பட்டு இந்த கேம் இப்போ எவ்வளோ கேவலமாக எனக்கு காண்டியை திருச்சி அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஒன்றும் என்னது கேட்க மாட்டீங்கல்ல இதை போடுன்னு, அதுக்கு தான்.
ஏ துள்ளி ஓடும் மீனே கப்பு போடு வெண்ணே. ஐயோ கீழே போட்டான் டேய், கையில இருடா லூசு பையலே. ஓடு 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 எந்த மலையில் மொத்தம் ஓடு நின்ற கேலி செய்யறோம் கூட்டம் ஒரு நாள். இதெல்லாம் இந்த சிமுலேட்டர்லாம் கொஞ்சம் எனக்குலாம் போதையா, நம்மளா ஏதாவது ஸ்டோரி மோடு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ஆக்ஷனாக இருக்கும். எல்லாம் பப்ஜி தான், ஃபோன் நல்லா ரெடி பண்ணி ஏதாவது பப்ஜி போடணும். ஒரு டயர் ஒரு சீட்டு தான் அப்போ, இப்போ ரெண்டு சீட்டு வர மாட்டேங்களேன். ஓ ஒரு சீடு தானா, ஓகே. என்னவாலே அடி என்னவாலே என்ன பெயத்தை துளைத்து விட்டேன் எந்த இடம் துளைந்த இடம் இந்த இடம் மறந்து விட்டேன். ஒன்றும் செட் ஆகலையா? ஓகே. உன்னன் காலடி தேல் இடிந்தேன். எவர் வணக்கம் ராஞ்சி ராஜகோபாலையா, வாங்க ப்ரோ வாங்க, வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. ஓ யோசிட்டு இருக்கா, ஏ மலையெல்லாம் இருக்கியா? ஓ இது ஃபியூல் டேங்கா? ஏதோ குப்பை தொட்டி நினைச்சேன். வண்டி ரெடி, இப்போ இது இப்போதான் இது மேலே எடுத்து வைக்க முடியும். வண்டியில் போலாம். ஸ்லாட், ஐயோ ஸ்லாட் எல்லாம் நிறைய இருக்கியா? ஆச்சு, நாலு பேர் ஆட முடியும், நிறைய இருக்கு. பட் அதுக்கு ஆடணுமே, ஃபோன் வேணுமே எனக்கு. பிஜிஎம்ஐயில் ஆட முடியல, ஐ மீன் இதில் ப்ளூ ஸ்டாக்ஸ் ஆட முடியல. நாங்கள் இன்னைக்கு ரோட்டில் போயிருக்கோம். ஏய் மேப்பையே மாற்றிடானுங்க, அட்டா அப்பாவீங்களா? ஐயோ உட்டா உட்டால கிளி 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 நல்லா போயிட்ட வடகரி. டேய் உளுந்துராத உளுந்துராத, இப்பதான் காட்டுல சவாரி பண்ற மாதிரி இருக்கானா? அப்புறம் உணவு ஸ்ட்ரீம் வரும், என்னோட அஜால் குஜால் நெட் சென்டர் போட்டோம்ல, ஆக்சுவலாக அந்த கேம் போட்டு தான் கொஞ்சம் நம்ம நைட் ஸ்ட்ரீம் வந்து நல்லா பீக் பண்ணி விட்டுச்சு. அந்த கேமை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டாக பண்ண போகிறேன், என்னன்னா அந்த கேமே முடிக்க போகிறேன், என் கடையை இடிச்சு தரமாட்டமாக்க போறேன். ஐ ஃபார் யூ, யூ ஃபார் மீ, யோ டிஜி ஆல்சோ. நன்றி ப்ரோ, தமிழ் நன்றி, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. பிளைச்சா? ஓகே. பெட்ரோல் போட்டாச்சு, நாங்களாம் டப்பு டப்பு போட்டுருவோம்ல, அன்னைக்கு தான் ப்ரோ, அன்னைக்கு தானே அலைஞ்சோம், இன்னைக்கெல்லாம் பட்டு பட்டுன்னு போட்டுருவோம்டா. பெட்ரோல் ஃபுல்லாயிடுச்சு, பெட்ரோல் ஃபுல்லானாலும் எங்களுக்கு நக்கல் அதிகம், அப்படியே போவோம்டா. அதான் ப்ரோ நேற்று அப்டேட் ஆச்சு ப்ரோ, நேற்று இவன் தான் ஆல்ரெடி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தால அப்டேட், ஜூன் ஜூனோட அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து 3 ஃபர்ஸ்ட்லேருந்து ஆகணும்னு சொல்லி போட்டனால அந்த அப்டேட் இப்போ வந்துச்சு. நேற்று தான் நான் லைவ்ல காமிச்சேன் அப்டேட் ஆகிட்டு இருக்கு கைஸ், நல்லா வேறு இந்த கேம் போட முடியல அப்படின்னு. எப்படி திருப்பணம் பார்த்துல என்ன பண்றான்? ஒண்ணுமே இல்லை. ஓ பாட்டி கம்ப்யூட்டர் பார்த்துக்கோ பாட்டி, சரி.
ஐயோ என்னமோ சொன்னா பாட்டி, ஐயோ பாட்டி டாக் வித் செல்ஸ் வேணாம், இவன்கிட்ட பேசுவோம், ஏதோ சொல்லிச்சு பாட்டி அவனுங்களை. கண்டினியூ, கம்ப்யூட்டர்ல பாத்துக்கோன்றான். குட் பை. இவன் எதை கேட்டாலும் இந்த நாய் கம்ப்யூட்டர்ல பாருங்க. இப்போதைக்கு நான் எதுவும் வாங்குற ஐடியா இல்லை பைசன், என்கிட்ட காசு இல்லை. தாருணு தாய் ப்ரோ, இங்கேயும் கார் கவுத்து. யோ கவுக்கல நிப்பாட்டி நம்பர் என்ன, உள்ளே பேசுன்றான். ரேடியோ இன்ஸ்டால் பண்ணுமா? அதான் ப்ரோ எனக்கும் தெரியல, அகைன் அப்டேட் வந்தால் என்ன லாஜிக்ல இருக்கு. இல்லை ப்ரோ அப்போ என்ன செஞ்சு பீட்டா கேம்னு நினைக்கிறேன் ப்ரோ, பீட்டா வெர்ஷன்ஸில் விட்டுருப்பானுங்க. இப்போ இதுக்கு ரேடியோ வச்சு என்ன பண்ண போறேன், நான் பாட்டை கேட்க மாட்டேன். ரேடியோ இன்ஸ்டால்டா? அதான் பண்ணிட்டனே. ஓ எக்ஸிட் கொடுத்துட்டனா? பாட்டி கை நம் நம்ம நம்மந்து. இப்ப சார் ரோட்ல ஓட்டுறதுக்கு நாங்க ஒண்ணு போலீஸோ மிலிட்டரியோ கிடையாது சார், நாங்கெல்லாம் வந்துட்டு ராம் ரவண்ண ரவ்டி சப் ரவண்ண ரவ்டி. ஆமா நாங்கள் எந்த கேம் போனாலும் ஜிடிஏ மாதிரி தான் கார் ஓட்டுவோம். எப்படி பார்க்கிங்க? சும்மா கின் ஹார்ட்வேர் ஷாப்பும் மாற்றிட்டானுங்க. ஆல் ஸ்டோர்ஸ் ஹாவ் டெர்மினல்ஸ் த்ரூ விச் யூ கேன் மேக் பர்ச்சேஸ், கோ டு த டெர்மினல் பர்ச்சேஸ். ஓகே அதுவே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்றது இவனோட ஐதீகம். எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ஒரு வண்டி தான் இந்த வண்டி தான் கைஸ். இந்த ஏதோ நிற்கிது பாருங்க, கேவலமான வண்டி. ஜாயின் வித் சம் கம்யூனிட்டி கேங் இல்லையா? அது கண்டிப்பா பஞ்சாயத்து ஆகும். கேங் அரிப்பில் நிறைய அசிங்கப்பட்டேன், அது லைவ்ல சொல்ல முடியாது உனக்கு. அது தனியாக அப்புறம் பேப்பர் பின்னு சொல்லி பேசினா கூட பேசுவோம், நிறைய மிஸ் அடையும். ஸோ அதனால யாரு கூடயும் சேரணும்னா நம்ம தனியாகவே இருக்கலாம் அப்படின்னு தான் முடிவு. தனியாக இருந்தால் அந்த 1.5 வருஷமா ஆரிப்பாடுறேன், 1.5 வருஷம் ஆர்பியில் அந்த டீமு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளே செட் ஆகலை. நானும் என்னென்னமோ பண்ணி கிரியேட்லாம் பண்ணேன், எவனும் கூட இல்லை, விட்டு போயிட்டான். சரிப்போ என்ன பண்ணி சொல்லிடுறது. சரி ஓகே அதை கொடு. ஆக்ஸு குரோபாரு சீப் டேபிள்ஸா? போனது டேபிள்ஸா வாங்க சொல்லி நம்மள. குரோபாரு ஆக்ஸு அது என்ன சீப் அடப்பாவி கறி வெட்டுறதுக்கோ? ஓ டேபிள்ஸா, அந்த இது தெரில எதுவும் தெரில. இது சரி விடு, ஓகே தெரில, அப்படியே அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். தெரியாது எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு. டிஎன் ரகு ஹாய் ப்ரோ, ஹெச்பி திவாகர் ஹாய் ப்ரோ. நீ ஓட்டுறது இதுக்கு போதும். ஐய் நான் ஒன்றும் அவ்வளோ கேவலமான ஓட்டல, இது நல்லா இருக்கா கேம், பிளானிங் ஆன் பையிங் இட். பர்சனலாக சொல்ல போனால் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் மந்தமாக போகுது கேமு. ஆனால் இதில் மல்டிப்ளேயர் இருக்கிறதுக்கு, இதை பாரு இங்கே இன்வைட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்தா இது ஓப்பன் ஆகுது, ஸ்டீம் ஓப்பன் ஆகுது, அதில் நம்மளை இன்வைட் பண்ணி விளாட்லாம். ஆக்சுவலாக இன்வைட் பண்ணி ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிப்ளேயர் கண்ணன் ஹாய் ப்ரோ. ஆ என்னையாது, ஐயோ ஏய் நீ போ. இந்த கேம் நமக்கு கேட்டாங்க அந்த டைம், நம்ம ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார், அதனால போட்டோம் பண்றேன். திலீப் ப்ரோ மல்டிப்ளேயர் இருக்கு, ஆனால் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. டுமாரோ வரேன், மல்டிப்ளேயர் போடலாம். போகலையா? மார்னிங் கூட போடலாம். ஏன் சொல்லியா? இல்லை நைட்டு கூட போடலாம், எனக்கு நைட் உனக்கு ஓகேன்னா சொல்லுவா, போடுவோம் இந்த டைம். ஆனால் 9:30 தான் வருவேன், அது ஓகேவா சொல்லுவோம். யதீஷ் ஹாய் ப்ரோ. ஒன்னே ஒன்னு என்னை கண்டு செல்லா குட்டியே எங்காவது குட்ட. இதை ஃபர்ஸ்ட் வேற விளாண்டேன், இவனுக்கு அப்டேட் விட்டு எல்லாத்தையும் போக்கஸ் தானு. டாக் வித் செல்லரா? அந்த நாய் எங்க இருக்கான்? அந்த நாய் அங்க இருக்கான். இந்த கேம ரீசேல் பண்ற ஆப்ஷன் இருக்கா? ஏன் ஏன் நீ அவசரப்பட்டு இதை வாங்கிட்டீங்களான்னு? இந்த கேம் பண்ணலாமா தெரியலையே, எந்த கேமுக்கும் ரீசேல் கிடையாது, நீங்க வாங்கி குறிப்பிட்ட நாளில் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தல ஏய் பாருங்க ஜிடிஏ பைடா நம்ப.
இந்த கேம்ல அப்புறம் மான் மட்டும் தான் அதிகமா இருக்கு வேட்டையாடுறதுல, பன்னிலாம் இல்ல. பீட்டா, ஐயோ பீட்டா, ஏ பீட்டா, ஏய் பீட்டா, ஏய் பீட்டா, ஏய் பீட்டா, பீட்டா எங்க சிங்க தங்க கம்பி பீட்டா. வா ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. பீட்டா வாயா வாயா வாயா. என்னையா நீ கோல்டு லெவல் போட்டிருக்க? ஒரு 500,000 சூப்பர் சாட் பண்ணுவோம்னு பார்த்தா கோல்டு லெவல் போட்டு மனச கஷ்டம் தெரிய விடு. புரியுது, நீ பெருசா ட்ரீட் வைக்க போற, கல்யாணம் ஆக போகுது, வதந்தி கலைப்பூடு அடிச்சு விடு. தேங்க்யூ ப்ரோ பீட்டா, நன்றி. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் பீட்டா. இங்க பிசிஏ இல்ல, எங்கத்த போய் வாங்க? அப்ப நீ எதுக்கு அந்த கேம் ரீசெட் பண்ணி வாங்கி கேக்குற? போய் சாவுல. ஐயோ, சேல்ஸ் பர்சன் காணா போயிட்டாங்களே. இதோ காணா, இரு வர. ஐயா வாயா பீட்டா வாயா. ஆனா இந்த பீட்டாலாம், பீட்டா கனி, இவங்க எல்லாம் கூட்டு போய் ஃபாரஸ்ட் கேம் ஆட ஒண்ணு ஒரு தடவை எப்படி போடுறாங்கன்னு பாக்கணும். இவள்கிட்ட பேசினா அங்கே கம்ப்யூட்டர்ல இருக்கு, அங்கே போய் வாங்கி பண்ணுவா பாரு. எண்டு கான்வர்சேஷன் தான் இதை பாரு. யூஸ் சேல்ஸ் யூஸ் இந்த டெர்மினலாம். அடா பைத்தியகாரி, இப்போ என்ன ஆகணும்? எக் பேக்கு, எக்கு பேஸ்கெட்டு, எக்கு பேஸ்கெட் எங்கடா இருக்கு? ஆ, ஒன்று சிக்கன் ரெண்டு வாங்க சொல்லுவாங்க. ஐயோ, எல்லா காசும் கறியாவுதே. ரக்கு பவர் லோ வோல்டேஜ் இருக்கு. யோ, எனக்கே மழை பெஞ்சதே தெரியாது இங்கே எங்கள் ஏரியாவில். பார்த்தா 7 மணிலேருந்து மழைன்றாங்க, ஒஸ்ட் ஆயிடுச்சு. என்னையா பீட்டா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? வாய வருதுன்னா பாரஸ் சொன்ன கேம் உள்ளே போயிட்டு வருதா, ஆட விடணும். டேய், உன் காதை முடியும் நேரம். நான் உங்களை கேட்டேன் ப்ரோ, ஸ்டீல் பேட் பண்ணிடலாம்ல. இதை நான் வாங்கல ப்ரோ, ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு ப்ரோ, அதனால ரீசேல் பண்ணால் தப்பு. இடம் இல்லையே. ஏய், இப்படி வைக்கலாமா? நல்லா இருக்கு இது. கோலி பட்ட கோலி. ஓகே, அடுத்தது ராஞ்சுக்கு போகணும். கோழி ரெண்டு பேரும் கெட்டியா பிடிச்சவங்க ராஞ்சுக்கு போகணும். கோழி ஒன்று சொல்லும், ஏன் ரோட்லேயே ஓட்ட மாட்டேன் போலடி. கோழி டூ, ஏன் காரே ஓட்ட மாட்டேன் டி ஃபஸ்ட்டு, அப்புறம் எங்கே திரும்பி ரோட்டில் ஓட்டுறது? கோழி அந்த கவுண்டருக்கு அங்கே போய் கோழி கீழே போட்ட பேருக்கு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட். ஐயோ, இடிச்சுக்கிட்டேனே. பாருங்க, எங்க பார்த்தாலும் நாத்து நடுற மாதிரி இதை நடத்தி வச்சுக்கிறானுங்க. ஐயோ, இன்னைக்கு போக மாட்டேன் போல இருக்கே. சிக்கன் ஸ்பூல்ட் அவுட், சிக்கன் எடுத்து வெளியே போடணுமா? ஆமா, எது என் வீடு? ஓ, அங்க இருக்காள். நான் ஏன் இங்க வந்தேன்? இங்க ஒரு வீடு இருந்தது பாஸ். ஐயரே, உன்னோட டிஜிபி இங்கதான் இருக்காரு, பாத்துக்கோ. அப்புறம் கார் ஓட்ட தெரியோ, டிஜிபி எல்லாம் உள்ளதான். ஐயோ, சாப்பாடு வைக்க சொல்றானுங்களே. இப்ப கோழி சொல்லும், இப்ப கோழி இருந்து, ஏ உனக்கு போடி, இந்த ஆள் கூட வண்டியில வந்து எனக்கு கர்ப்பமே கலங்கிடுச்சுடி. இப்ப என்ன பண்றது, சாப்பாடு வைக்க சொல்றானுங்க. முதல்ல கோழிக்கு இடம் கட்டணுமே. யோ, இவனுங்க காப்பி அடிச்சிட்டானுங்க மத்த கேம்ல இருந்து. இந்த மாதிரி புக் எடுத்துட்டு வந்துட்டு உச்சமே இல்லை இவனுங்களுக்கு. இதுக்கு இவன் கட்ட சொல்லவே இல்லையே, அவசரப்படுவான். விடு, எதுக்கு அடைக்கி வாசிப்போம். ஏ கோழி, இங்க வா.
என்னாச்சு இங்கே காத்துறான், புவர் ஃபுட் ஆன் த பாயிண்டா. ஃபுட் எங்கே இருக்கு? ஓ ஃப்ரிட்ஜில் இருக்கா? கோழி இங்கே, கோழி எடுத்துருந்து ஒன்று இங்கே. ஏய் இங்கே இரு. பக்கெட் ஃபவுண்டு, வாட்டர் டேங்க் ஃபவுண்டு, வாட்டர் டேங்க் இன்ஸ்டால் பண்ணணும், பக்கெட் திருப்பி தண்ணி ஊற்றணும். ஒன்று ஒரு கோழிங்க இங்கே வாக்கிங் போகுது. ம் பக் 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 பக். நீ உள்ளே வர ட்ரை, வெளியே வர ட்ரை பண்ணுது, பட் ஐ எம் சாரி. இப்போ கோழி அந்த சைட் போய் பார்ப்போம். கோழி தில்லுவாலே பூசினே தேக்கா. ஓ ஐயோ கடவுளே, பாவம் கோழி. இப்போ இது எங்கே எடுத்துகிட்டு போய்க்கிறது? இங்கே ஒரு கிணறு இருக்குமே, இவனுக்கு வேறு அப்டேட்டில் எங்கே மாற்றினானுங்கன்னு தெரியலையே. ஏய் கிணறு ரொம்ப தூரம் போகணுமே, இது எதுக்கு டவர்லாம் வச்சுருக்கானுங்க? ஓ இதை பில்ட் பண்ணலாமா? ஆமாம் அந்த கேமில் அப்டேட்டில் எல்லாம் இல்லை. ஓகே புரியுது, இங்கே தானே இருக்கும் கிணறு. ஆ இது ஒரு ஒன்னே ஒன்று ஒன்றே ஒன்று கல்லா குப்பியே. எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோம்? ஏன் தண்ணி அங்கேயே வைக்க முடியாதா? எங்கள் ரேஞ்சில் எங்கே வேணால் அது வந்து நிப்பாட்டலாம், வைக்கலாம்னு போட்டிருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து ரேஞ்சில் எங்கே வேணால் இந்த கேமில் மான் வருது இல்லை, அது இல்லாமல் கரடி, கொஞ்சம் நரி, அதெல்லாம் கொஞ்சம் விட்டால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நாய் படாத பாடு, ஐ நோ தட், பட் ஸோ யூனோ பக்கெட்டு கண்டுபிடிக்கணும், பக்கெட்டு கண்டுபிடிக்கணும், பக்கெட்டு கண்டுபிடிக்கணும். என்ன மேல் போ சொல்லுங்க, இது எந்த இடத்துல வைக்க முடியுமா அப்படி? ஐயோ தப்பா வச்சுட்டேனே. இதுரா இது வேற கியூ கியூஇ அழுத்தினா சுத்திரம் பேர் இருந்தா போறாங்க ரொட்டேட். இப்படி வச்சிருக்கானுங்க மவுஸ் ஸ்க்ரால் பண்றது. ஆமா இவர் அப்படியே அதுல தான் கரெக்டா உட்காருவார் அவர். ஏ உட்காரு இல்லைங்க, கனிட்ட சொல்றேன். பக்கெட் ஆஃப் வாட்டர் போடா. எங்க ஊத்துறது அந்த தக்காளி? ஆட என்னடா சனியம் பிடிச்ச நாய். சரி இது கிணத்துல தான் போய் வைக்கணும் போல. ஏ இரு இரு ஓ ஈடு இன்ஸ்டாலா? ஐயோ ஸ்மால் கூப் பில் பிரிண்ட், ஸ்மால் கூப் கட்டணுமா? உனக்கு என்ன தைரியம் தான் வெளியே வந்திருப்பீங்க. இப்போ கோழி என்னைய பார்த்து சொல்லும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிச்சே சண்டாளிங்க. இருவா பில்டு ஸ்மால் கூப்பு தானே. ஆனால் சாப்பாடு அங்கே இருக்கு. ஆனால் பைத்தியக்காரன் நாய்ங்களா, சாப்பாடு உள்ளே வச்சுட்டு இங்கே என்ன பண்ண போறீங்க? இங்கே கட்டுவோம். ஓ கட்ட முடியாதா? நல்லா இருக்கியா? ஐ ஃபார் யூ, யூ ஃபார் மீ, இந்தாக்கா ஐ லவ் யூ, புள்ளி ஒடுமின்னு மூன்றி போடு வேணே. டேக் ஏ ஜெரி கேன், டேபிள்ஸ் ஆஃப் ஃபியூல்டு கட்டிட்டேன். இதை தான் இப்போ இது கட்டத்துக்கு முன்னேறும். ஓ உட்டன் பிளாக் வருமா? ஏ பைத்தியக்காரி உள்ள போ, கதவை மூடு. பட்டம் பட்டம் இங்கே வாங்க, உங்களுக்கு தான். ஐயோ மேடம் கதவை திறக்கிற, உள்ளே போய் உட்காந்துக்கோங்க. போங்க உள்ள இருங்க, உள்ள இருங்க. ஆமாம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
இதை பாருங்க, ரெண்டு பேர் என்ன சிம்சம் பண்ணாலும் சரி, இதில் முட்டையை இதில் போட்டு வைங்க. ஐ ஃபார் யூ. இது என்ன பண்ணுறது இதை? சரி என்னன்னு தெரில, அப்படி வைப்போம். இது எதுக்குன்னே தெரியலையே இது. ஓ ஏய், அது என்ன பக்ல ஓடிக்கிட்டு இருக்கு? சரிங்க, மரம் வெட்டி எடுத்துருவோமா? மரம் வெட்டி, மரம் வெட்டி, இட்ஸ் கால். அதை ஏமாத்தி நான் ஓட வச்சிட்டேன். சாஃப்ட் அக்சஸ். ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஏய், இது ரொம்ப டிலே ஆகுது, அதுனா சீக்கிரம் ஆகுயா? இதான் ஏதோ ரக்க ஏதோ பில் பண்ணும் போல. ஐயோ, என்னென்னமோ இருக்கு. ஹாய் ப்ரோ, வர அரவிந்தன், வணக்கம் ப்ரோ. சாஃப்ட் அக்சஸ். ஹாய் ப்ரோ. அண்ணே உன்னே கண்ணே கண்ணே செல்லா குட்டியை, நீ காதல் திட்ட துட்டு விட்ட கல்லா பெட்டியை, மட்டு ராணி முட்டு ராணி முட்டு வராசு, உன் விரல் பட்டா துடிச்சு நின்ற வெள்ள பட்டாசு. ஐ ஃபார் யூ, யூ ஃபார் மீ, நாங்க மரத்தையே வெட்டுவோம், அதே மரத்துல மரத்தை காப்பாத்தணும்னு எழுதுவோம். தலைவன் எவ்வளியோ, அடியேன் நந்தவழி. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, பேசாம லைக்க போட்டுக்கிட்டே பாருங்க. லேசா கண்ணு அசர மாதிரி இருக்கு. ஏன்னா மரத்தை கொஞ்சம் பக்கத்துல வச்சிருக்க கூடாது. ஓ, அந்த மிஷின் எடுத்து போய் மரம் பக்கத்துல நான் தானே வச்சிருக்கணும். ஐயோ, இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் அப்படிதான். ஏய், நிறைய மரம் அறுக்க முடியுது உன்னால இப்போ. பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்டேட் தான். இதை எட்டச்சு பொட்டுன்னு போட்டான். அட பைத்தியக்காரன், ஏன்டா கீழே போட்டேன், ஏன்டா கீழே போடுறேன். ஐயோ, ஒன்று கரெக்டாக 6 தேவை, 7 தேவை, எத்தனை இருக்கு? ஒன்று ஒன்று தேவை. இப்போ ஐயோ, இப்போ அப்பா, கோழிக்கறி, கோழிக்கறி செகண்ட் ஃப்ளோர். ஐயோ, இப்ப திருப்பி வீட்டை இடிச்சு கட்ட சொல்றானுங்களே. இதை பாரு, உடனே கூண்டுக்குள்ளே போடுவேன், எனக்கும் முட்டை வேணும். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியாது, உடனே எனக்கு முட்டை போடு. போ, அது சொல்லும். நான் ஒருத்த மட்டும் இருந்து எப்படி நான் முட்டை போட முடியும்? அப்போ இரு, கம்பெனிக்கு ஆள் கூப்பிட்டு வரேன். ஏய், கேக்குதா? ஏந்திரு, உனக்கு தேவையானது உள்ளே இருக்கு, போய்க்கும். உங்க ரெண்டு பேரும் கல்யாணம்? ஐயோ, என்னடா இது இப்படிலாம் தூக்கி போடுது? அத்தி சாப்பாடு அங்கே எடுத்துட்டு வர முடியாதுல்ல.
வீட்டை இடிச்சு தலை சொல்றான். சரி ஓகே. இந்த வீடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இப்போ. அதானே அன்னைக்கு பண்ணது தானே? அதே தான், அதே தான். இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ. வீட்டுக்கு முறவாசல் கிடையாது, கதவு கிடையாது, சீலிங் கிடையாது, உள்ள வீடே கிடையாது, அருகாப்படி கிடையாது, அதுக்கு வாசல் கிடையாது, அதுக்கு கூரை கிடையாது, இங்க உள்ள கிடையாது, இங்க முழுக்கட்டு இருக்கும். ஒன்னே ஒண்ணு சல்லே சென்னை கல்லா குட்டி ஏய் படை. இந்த வீட்டை ரெண்டாவது தடவை வெடிக்கிற நானு. பாசா பாரு, பாசா பாரு, பால்வடியும் முகத்தை பாரு, பசுவ போல இந்த வாங்கிக்க. வீட்டை இடிக்காதீங்க, அப்படிதான் இடிப்பேன். ஏட்டா பேங்க் லோன் வாங்கிட்டு வீடு கட்டாம இருந்தது உங்களுக்கு இடிக்க தான் செய்வேன். அதிசயமே அசந்து போகும் நீ என் அதிசயம். இல்லை இங்கே இருந்து அங்கே இருக்கிறத உடைக்கிறான். ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா இது வசிக்க. இந்த வாங்கிக்க. அப்போ வீடு என்ன வெண்ணைக்கு இருக்கு? ஜன்னல் ஜாக்கெட்லேயே வருது, ஜன்னல்லே வாசிக்கும். வாசல் கிடையாதுரா. ஒன்னே ஒன்று சொல்லணும். இந்த ரேடியோ ஆன் பண்ணுங்கன்னு நானுங்க. அந்த ரேடியோவே இப்போ இருக்காது. என்ன இது மட்டும் சப்போர்ட் இல்லாமல் நிற்குது. பேஸ் கேம் இல்லைனா கேம் நல்லா இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கு. நான் அக்கா இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கேன் கைஸ், அதனால பேஸ் கேம் போடல. கொஞ்சம் காண்டு வேணும், அதனால பேஸ் கேம் இன்னைக்கு போடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். வேற ஒன்று நாளைக்கு போடுவோம். சாட்டர்டே சண்டே மூணு நாள் மார்னிங் ஸ்ட்ரீம் இருக்கும். ஸோ காலைல ஒரு வந்துடுங்க 10:30 மணிக்கு. என்ன கேம் போட முடியுதோ அதை போடுவோம். எனக்கு இப்போது அப்படியே சொருக்குது கண்ணு. நேற்று நைட்டு ஏழு எத்தனை மணிக்கு தெரியுமா தூங்கினேன்? 2:30 3 மணி ஆயிடுச்சு போங்க. ஏனே தெரியல, தூக்கம் வரல. தெரியல, எனக்கு லைட் நேற்று லைட் ஸ்ட்ரீம் மொக்கையாக தான் போட்டேன், சீக்கிரம் போட்டு முடிச்சிட்டேன். நேற்று இந்த சனி அப்டேட்டில் இருந்ததுனால இதை போட முடியல என்னால். நீ ஒன்றும் குளிக்கணும், அதான் பேச. வச்சுக்க, நீ வச்சுக்கடி வச்சுக்க. ஆமாம், சுல்தான் மூவி எதில் ரிலீஸ் ஆச்சு? ஹாட் ஸ்டார்லையா ரிலீஸ் ஆச்சா? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, அது கூட தெரியாது. அப்புறம் நீங்க நல்லா
நாங்களாம் ஹாரி பாட்டர் மாதிரி இங்கே குச்சி வச்சுக்கிட்டு அங்கேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவோம். இங்கே பாருங்க, லாஜிக்கே இல்லாத மேஜிக் இதெல்லாம். இதான் வாங்கிக்க. தியேட்டரில் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இது. என்னையா சொல்கிறீங்க, சுல்தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சா? ஆச்சு, கூரை உடஞ்சி போச்சு. சரி, அப்போ மேலே போகவே ஓபி அடிச்சுப்போம். எங்கடா இங்கே இருந்த பாதை? சொல்ல வேண்டியதான் இங்கே பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பேசி கொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீங்களா? நகல பாண்டிகளா? ஒன்னே ஒன்னு ஒன்னே கண்ணு தல்லா குட்டியை, உன் கலர் குட்ட சேர்த்து வச்ச கல்லா பெட்டியை. இந்த வாங்கிக்கோ, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. நானே லோக்கி பார்க்கணும்னு பாக்குறேன் ஹாட் ஸ்டார்ல. ஹாட் ஸ்டாருக்கு பட்ஜெட் ஐயும் ஆளும். டவுன்லோட் பண்ண முடியல, என்கிட்ட போன்ல சுத்தமா ஸ்பேஸ் இல்லை. கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணா என்னால் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா டெய்லியும் 7 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம். திருப்பி இதுலேயே உட்காந்து படம்லாவோ பார்க்கலாம் சுத்தமாகிட்டு. சம ஃபோனுக்கு ஒரு மெமரி கார்டு தான் வாங்கி போகணும். ஃபோன் வாங்க முடியாது நம்மளால, மெமரி கார்டு வாங்கி போட்டுரும். 10,000 ரூபா பத்தாதேடா, அந்தன்ற மாதிரி 64 GB பத்தாதே. அடி அம்மா, ஃபஸ்ட்டு ஜன்னல் உடைக்கணுமா? ஓகேவா, அதுக்கப்புறம் இதை உடைக்கணும். இதை உடைச்சா கூரை உடஞ்சிரும். இந்த பாருங்க, சொல்லலை. ஐயோ, இந்த ஜன்னலை உடைச்சிட்டேன். அடுத்தது கூரை உடைச்சிட்டுடா. இதனால் நட்டு நிற்கிது. இந்த வாங்கிக்க. ஐயோ, என்ன அப்போ உடைய மாட்டேன், நக்கலாக பண்ண இப்போ மட்டும் உடையிறேன். இது பெரிய பருப்பு, அப்போ வந்து உடைய உடைய மாட்டேன். ஹாய் ப்ரோ கௌதம், எஸ் ஹாய் ப்ரோ. வாழ்க்கை கணக்கா தினந்தோறும் இருக்கணும். எங்கடா இங்க இருந்து மேல ரூப்பு? ரூப்பே இல்ல, படிக்கட்டு எங்க போகுது? ஏண்டா கொங்கா கோ, எப்படி இங்க இருந்து? நாங்க ஹாரி பாட்டர்ரா. ஐயோ, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணுமே. ஹாய் ஹாய் அண்டாக்கா குசும். ஆ, அந்த குசும்கே வாங்கிச்சு பாரு. டிஸ்கவுண்ட்ல லைவ் போடுறா, பார்க்கலாமா இப்பயா? டூ தீபா, எனக்கு இப்பவே தூக்கம் வருது, முடியல. நேற்று நைட் 2:30 தூங்கிட்டு 6:30 இருந்துட்டேன். 2:30 கூட தூங்கியிருப்பானு தெரில. என்னடா ரூப் இப்படி செதறி போச்சு. நான் 2:30 தூங்கின மாதிரி கூட லாபம் இல்லை, 3 மணியாக இருக்கும். இப்போ அப்படியே சொருக்கு எனக்கு, முடியல அப்படியே. அடே அடே தூக்கம், இன்னைக்கு லைவ் வேணாம்னு தான் வச்சேன். இப்போ நைட்டு உட்காந்து நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு உட்காந்து பார்த்தோன்னா நீ வேறு, நீ பார்த்த படத்தையும் உட்காந்து கண்ணு முடிச்சு எனக்காக லைவ் போட்டுட்ருக்கணும். அதெல்லாம் ரொம்ப தப்பு. படம் நல்லா இருக்கேன்னு கூட தெரியலையே, கண்ணு முடிச்சு பார்க்க முடியுமா?
450 வாட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மெஸ்ஸு ஜிபியூ ப்ரோ, இதெல்லாம் புதுசாக இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பெக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற வாட்ஸ் தான் ப்ரோ போடணும். வாட்ஸுக்கேற்ற ஸ்பெக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தெரில. சண்டே லைவ் போடணியா பார்க்கலாம், நான் சொல்கிறேன் அதுக்குள்ள என்ன பிளானு என்ன இதுக்குள்ள. எவன் இன்டர்வியூக்கு எப்போ கூப்பிடுவான்னு தெரில, அது வேற பயந்துட்டு இருக்கு. நான் வேற ஊருக்கு போகணும், நடுவில் இன்டர்வியூ வேற கூப்பிட்டானுங்களா என்ன பண்ணுறது தெரில. இப்போ ஏன்னா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ நடக்க போகுது எனக்கு, இல்லை அதில் ஆனால் அந்த அந்த கம்பெனிக்கு நானும் அப்ளை பண்ணியிருந்தேன், அது திடீர்னு நாளைக்கு கூப்பிட்டானுங்க என்ன பண்ணுறது யோசிக்கிறேன். பைரேட் ஹாய் ப்ரோ, அவ்வா கையெல்லாம் வலிக்குதுறானு டேய், எவ்வளோ நேரம் கைஸ் மவுஸ் ஐயோ. அன்னைக்கு இதேமாரி கடைசியில் ஒரு தூண்ன்றது இப்போ நிற்கிதுரா. அள்ளி சல்லி யார் உடைக்கிட்டீங்க? இப்போ நம்ம இடத்துல வீடு கட்டாம பான் கட்டலாம், பான் அதானே வேணும். வீடு இந்த நாய் நடுரோட்டை கூட சாவட்டும், நமக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. பான் கட்டுவோம், பான் பானுக்கு எவ்வளோ காசு வேணும்? சிக்கன் பிக் சிக்கன் பான் தான் நிறையா பன்னிக்கறி கிடைக்கும். இதெல்லாம் தண்ணி டேபிள் ரிசோர்ஸ் நீடடு வுட் பிளாங்க் எதுக்கு வுட்டன் ஃபென்ஸ். ஓ ஃபென்ஸ், இதுக்கு தான் ஃபென்ஸா? அன்னைக்கு எனக்கு இந்த அப்டேட்ல காட்டவே இல்லை, அப்போ விளாட்டு சும்மா மொக்கையா இருந்துச்சு அந்த இதில். ஃபுட்டு வைக்கிறது, தண்ணி ஊத்துற பவுலு, இது என்ன கிரானரினா என்ன? லேம்ப், ப்ரிசர்விங் பின் ஃபார் மீட், விண்டு பில். ஓய்யோ மெட்டலுக்கு எங்கே போகிறதா போ? இப்போ இதுதான் கட்டும் ஃபார்ம் ஹவுஸ் டூ, இதெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ். நமக்கு இந்த பான் கட்ட சொல்லுவோம், இது பாரானா பா பான் ப்ராக்கா? ஆ பான் ஃப்ரண்ட் செக்ஷன் பேக்ஸ் இது தனித்தனியாக கட்டணுமா? இதை ஒரே தெரியா கொடுக்காம தனித்தனியா கொடுத்துருக்கான். பான் ஸ்டால் பான் மெயின் டே, பான்ல நான் என்ன ஸ்டால் வைக்க போறேன்? மோகன் பிரசாத் தாய் ப்ரோ, சரி நம்மள்ட்ட காசு எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் இருக்கு, இப்ப கட்டிடலாம். ஏன்னா போன தடவை நம்மளால கட்ட முடியாம போச்சு. என்னடாச்சு என்ன ரெட் கலர்ல காட்டுது? ஏன் கட்ட முடியல? அப்போ அது இடிக்கணுமா? ஓ இது ஃப்ரண்ட் வச்ச பிறகு தான் பேக் வைக்க முடியுமோ? ஐயோ ஏதா காசு வேறு வேஸ்ட் ஆகி இரியா இங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு. வுட் கட்டர் மிஷின் இருக்கா? எங்கே இருக்கு? ஓ லென்த் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாமா? ஓகே ஓகே
ரெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வைக்கணுமா? ஓகே, வுட் கட்டர் மிஷின் எங்க வச்சேன்? முதல்ல நம்ம வீடு எங்க இருந்தது? இங்க தானே இருந்தது வீடு. அந்த இது இருக்குமே, ஐயோ ஒரு தள்ளு வண்டி இருக்கும்ல புல் வெட்டுறது. எஸ்கியூஸ் மீ மேடம், இனி முட்டை? நோ முட்டை. ஓகே, ஏ உட்கட்டது இங்க போட்டிருக்கேன், அங்க இருக்குன்றீங்க எலை பாட்டுங்களா? ஃபஸ்ட்டு இதை கட்டுவோம், உட்டன் பிளாங்க் 19 தேவை. ஓகே, இப்போ மொத்தமாக எத்தனை வேணும்னு பார்த்துருவோம். இப்போ மொத்தமாக 19 20 20 21 ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இப்போ இந்த 20 எடு எனக்கு ஃபஸ்ட்டு இதை தான் கட்டணும். ஏன்னா அன்றைக்கி பன்னியை வாங்கி போட்டு நான் பட்ட பாடு சை. சேவல் வாங்கினா குட்டி வருது, மொட்டை இதுதான் வரும், மொடுக்கட்டின்னு ஒரு உரிமை, அது பேர் என்னது? ஐயோ முட்டை முட்டை. ஆ இதெல்லாம் எதுக்கு டிஸ்டர்பன்ஸ்? ஓ ஒரே கஞ்சஸ்டடா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வுட்டெல்லாம் வெட்டிடுவோம். ஆ இது ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, அன்னைக்கு அந்த மிஷின் ரொம்ப ஸ்பீடாக வெடிச்சு, இது ரொம்ப ஸ்லோ, டெட்டு ஸ்லோ. ஏன்னா காசு போல கட்டுறதுக்கு? ஓ நம்ம மரத்தை வச்சு கட்டுறதுனால அதுக்கு எனக்கு காசு போலையோ? 900 அன்னைக்கு 900 கேட்டானுங்க இது கட்டுறதுக்கு. ஐயோ இதை எதுக்கு இப்போ கையில் எடுத்தேன் தெரியலையே. சரி இங்கே வச்சுருவோமா? ஆனால் இந்த மிஷின் என்ன தம்மா கன்வெர்ட்டு நம்ம வந்து அது
இது வந்து எந்த இடத்துக்கு நம்ம கன்வீனியன்ட்டா எடுத்துட்டு போலாம். மரம் இருக்க இடத்துக்குலாம் கொண்டு போய் கொண்டு போய் வச்சு மரத்தை வெட்டி வெட்டி சமயம் தந்துடலாம். அது ஓ மிஷின் ஸ்டார்ட் பண்ணலையா? ஆனா ரொம்ப ஸ்லோ ஆயிட்டுது. ஆனா இந்த மிஷின் 200 ரூபா. 8 பிளாங்க் டேப் பண்ணலாம். நான் கையில எடுத்துட்டு போக மாட்டேன். இப்போ ஒன்று ஒரு ஒரு 3 மரம் பக்கத்தில் இருக்க மரத்தெல்லாம் வெட்டிட்டு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுதான் புத்திசாலித்தனம். இப்போது இங்கே இன்னும் 2 மரம் இந்த இந்த மரம் இந்த பக்கத்தில் இருக்க 2 மரத்தை வெட்டிட்டு வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு கட்டை வெட்டி முடிக்கிறதுக்கு 20 செகண்ட் ஆகுது. அதுதான் சொன்னேன், ஒத்தால இந்த கேம் விளையாடுறதுலாம் வெறுப்பாக இருக்கும் கைஸ். ரொம்ப வெறுப்பாக தான் எனக்கு அப்படி பர்சனலாக ஒரு கேம்னா டக்கு டக்குன்னு ஜாலியாக போகணும். இப்படி பொறுமையாலாம் விளையாட பிடிக்கவே பிடிக்காது எல்லாம். ஒன்னே ஒன்று செல்லே சென்னை கல்யா குட்டியே, என் காதல் துட்ட செட்டு விபச்ச பல்லா பத்தியே. ஐயோ 2 மிஷினுக்கு $200 வரும் ப்ரோ. 100 மிஷின் வாங்குறதுக்கு இவன்ட்டு இருக்கிறதே $1000 தான். இந்த நாய்க்கு இப்போ திடீர்னு எதுக்கு காசு தேவைப்படுது எனக்கே தெரியாது. அப்படி அப்படி இருக்காங்க பைத்தியக்காரன். என்ன நீங்கள் முட்டையை போட மாட்டேங்கிறீங்க? முட்டை போடாமல் பீ போடுறீங்க? எஸ்கூஸ் மீ, ஏன் நம்ம முட்டை போடுவோம் நினச்சிட்டு இருக்காண்டி? ஏன் ஆமாண்டி சும்மாடி அவன் அடா பாருங்களா. For you, you for me. ஓ இங்கே இருக்கா வச்சது? நாளைக்கு தான் கணி ப்ரோ வருவேன்னு சொன்னார்ல, அப்போ பார்க்கலாம் என் மல்டிபிளர் எப்படி இருக்குன்னு. ம், கடைக்காரன் நாங்கள் உன்னை ஏமாற்றிட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஓ இவ்வளோ ஸ்லோ வருது, அப்கிரேட் ஏதாவது இருக்கும் இருக்கு. சாப்பாடுலாம் இருக்கு, இதை பாருங்க. கோழிக்கு அதை வச்சிருக்க பாருங்க, அரிசி தெரியுதா? அவனுக்கு தான் அங்கே உள்ள வைக்க சொன்னாங்க, உள்ள வச்சேன். கேம் காரனுக்கு தான் வைக்க சொன்னாங்க உள்ள பைத்திய காசு. பத்தரை மணி ஆயிடுச்சா? அடப்பாவீங்களா? ஏடா 10:30 மணி வரைக்கும் மரமே வாட வெட்டிட்டு இருந்திருக்கேன் இந்த கேம்ல. சோ சேட். இப்போ என்ன பண்ணா, இந்த உட்ட போட்டுட்டு என்ன அது வெட்டி முடிச்சோன்னு இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வந்து வச்சு அந்த நாய்களுக்கு தண்ணி வைக்கிறாங்களா? ஒரு கேடுலாம் இல்லை இது வரைக்கும் தண்ணி. ஏய் நாய, இந்தா வாங்கி குடி. என்ன மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்கும். உனக்கடி என் மங்காயம் மரியாதை மரியா. ஏ செம, இந்த அப்கிரேட் இதெல்லாம் நல்ல அப்டேட்டு. ஃபர்ஸ்ட்லாம் இப்படி வைக்க முடியாது, மொத்தமாக வைக்க முடியாது. இதில் மொத்தமாக வைக்கிற ஆப்ஷன் கிடையாது பாருங்க. எனக்கு நாற்பது உட்டு கிட்ட தேவை நமக்கு. இதில் மிஞ்சி போனால் என்ன ஒரு 5 குறைச்சி ஒரு 20 இருக்குமா? துள்ளி ஓடு மீனே கொக்கர கோத்தேனே புள்ளி வச்சமானே மிளகா பஜ்ஜி தானே பப்பாரு திங்கறது சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏடா கீழே போடுற? ஆனா பைத்தியக்காரனாய.
ஆக்சுவலாக லைவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசரமாக தலைநகரம் உள்ளே போயிட்டு நாளைக்கு ரேஸுக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணி எப்பா வரதுல ரிஜிஸ்டர் பண்ணேன். இந்த இதுக்கு அது என்ன ஈவெண்ட்டு ட்ரெஸரண்ட் ஈவெண்ட்டுக்கு இது இருந்ததுனால அதுக்கு இதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் ஆஹா இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை சொல்லிட்டு அவசர அவசரமாக உள்ளே போய் இதில் மெடிக்க வேறு திட்டினேன். மெடிக்க வாடானா கேள்வி வெங்காயம் கேட்டுக்கிறேன். டே வாடா ரிஜிஸ்டர்னா ரேஸ் இன்னிக்கா நாளைக்கா அப்படியா ஆஹா இந்த கேள்வி வெங்காயம் கேட்டு வெறுப்பேற்றி எனக்கு கட்டுப்பாய் வயிறு வரியா இல்லையா கேள்வி போயிருக்கு வயிறு பிடிச்சி கச்சி விட்டு அப்புறம் நான் வரேன் வரேன் அப்படின்னா பண்ணானா இல்லையான்னு தெரில. என்னடா மெடிக்கு லைவ்ல உன் வாய்ஸ் கேட்டுச்சுன்னு வேற மெடிக்க திட்டிட்ட. மெடிக்கு லைவ்ல உன் வாய்ஸ் கேட்டுச்சுன்னு நீ வேற மெடிக்க திட்டிட்ட. மெடிக்க திட்ட ஆமா ஐயோ சொல்ற டெடி டெடி பேசு. ஏன் வீட் போட்டு உட்காந்துட்டு இருக்க கேக்குதா? கேக்குதுடா. டொமேட்டோ டொமேட்டோ தக்காளி தானே? டொமேட்டோனா எது இது சத்தம் ஓடுது? என்ன சத்தம் இது? இதுக்குள்ள போட்டு இன்ஜின் ஆன் ஆகுது. அடப்பாவீங்களா? இதெல்லாம் பக் சரி பண்ணணுங்க இந்த கேம்ல. டெடி ஆ டெடி டெடி தான் இருக்கா? டெடி எல்லாருக்கும் ஆய் சொல்லு டெடி. உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்றாங்க. சத்தமா ஆய் கேக்குதா? அவங்க அவங்க கேக்குதுன்னு சொல்றதுக்குள்ள நான் ஒன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடும். அப்படியா? நான் ரொம்ப பேச மாட்டேன் அவ்வளவுதான். ஓலா ஹோலா 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 ப்ரோ டெடி அப்பா கல்யாணம். அது என்ன பாட்டு? அது கண்டங்காக்கா கொண்ட காரி ரெண்ட கரண்ட 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 பாட்டு பாட்டு வைக்கிறோம். ஓகே என்ன கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி கல்யாணமா? அடா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவ? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி ப்ரோ உங்களுக்கு. டேய் நீ என்ன கமிட் ஆயிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு? இந்த வேல போட்டலாம் வாங்க கூட. டேடி பிக் ஃபேன் போட்டு. ஓ போட்டு வாங்கனா அப்ப ஏதோ இருக்கு வந்து. யாரு என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒண்ணும் இல்லையே. எதுவும் இல்ல சும்மா சொல்றா. ஆ சொல்லு சொல்லு. ஒண்ணுல ஆப்பிள் வாங்க வாங்க. ஆ லவ் ஆர்பி பண்ணலாம். எது நீ வாங்க கூட நானு நீ லவ் ஆர்பி பண்ணி நான் வாழணும் நீ சாகணும் நீ நான் சாகணும் அப்படி வேணா பண்ணலாம். நிஜத்துல முடியாது. நீ உனக்கு தலைநகரில் ஒயிட் லிஸ்ட் இருக்கிய வர வேண்டியதானே அப்போ? அதான் சொன்னே. ஆ நெட் பிரச்சனைனால ஏதோ ஏதோ ஆனா சரியில்லப்பா. இது என்ன இதுக்கு நடுவில் கேப் இருக்கு? ஜாயின் பண்ணிக்கிறேனே. ஏடா இல்ல இல்ல கட்டாத சாரி இது பண்ணிக்கிறேன் ஃபிளிக் பண்ணிக்கிறேன். நெட் ஏதோ ஸ்லோவா இருக்கு நீ கேம்ல. அது மொபைல் நெட் இருந்து. ஹாய் ப்ரோ கிரண் பூசி ரெடி. ஹாய் ப்ரோ என்னடா வண்டியில பெட்ரோல் ஏன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை பெட்ரோல் ஏன் பைத்தியக்காரா இப்படி ஓட்டு அட ரிவர்ஸ் வா. ரெடி நீ உன்னை மட்டும் தான் ரெடி நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கேமே வர மாட்டேங்கிறேன். We are missing so much. I am missing too much. நான் வேலண்ட் ஆறிறது இல்லை. டைமே இல்லை. எங்கே பகலில் ஸ்ட்ரீம் போடுறதே இல்லை. இந்த த்ரோட் பெயின் வந்ததுலேருந்து பகலில் ஸ்ட்ரீம் போடுறதே கம்மி பண்ணிட்டு ஈவினிங் எஃபிஷியண்டாக போட்டேன். ஓ டோர் வருமா அங்கே? நல்ல வேலை நான் ஏதோ பக் ஆயிடுச்சு. ஐயோ எவனா கஷ்டப்பட்டு பக் இதாக. ஐயோ சி மிஷின் போடணுமா? அரே மிஷின் பாய் இதராவோ பெட்ரோல் நையுமாலும் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு செல்லா குட்டியே. ரெடி ஒரு பாட்டு பாடுடி. பாட பாடுறாரு
டேய் தூக்கம் வருதுடா, ஏதாவது பாட்டு பாடுறா லைவ். அட்லீஸ்ட் ஒரு தூக்கம் வருது, எனக்கே தூக்கம் வருது. இங்க உங்க ஏரியால மழையா? சம மழை பெஞ்சிட்டு இருக்குமே. ஆமா ஆமா, இப்ப பெய்யுதா? ஒண்ணும் ஆமா, செமையா இருக்கும்ல. இங்கேயும் மழை விட்டு விட்டு பெய்யுது. இவன் டெடி வந்துட்டு, கைஸ் டெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்கான், சான் பிரான்சிஸ் போல இருக்கான். என்னன்னா சொல்றாங்க பாருங்க. ஆமா நிஜமா கைஸ், நான் காமெடிக்கு சொல்ல, லாக்டவுன் வரைக்கும் இங்கே தான் இருந்தான். இப்போ லாக்டவுன் முடிஞ்சா சான் பிரான்சிஸ் போயிட்டான் திருப்பி. அங்கே அவன் இது அந்த ஊர் சிட்டிசன் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு வந்து அங்கேயே படித்து அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் ரேஷன் கார்டு மாதிரி அவனுக்கு அங்கே ஏதோ ஒன்று பே பண்ணும் போல, அதுக்கு வாங்கணும் போல. அந்த ஊர் ரேஷன் கார்டு எப்படி கேம்ல என்னென்ன சொல்றான் பாருங்க. தம்பி கேட்டிருக்கதெல்லாம் அப்போ ஐயோ தூக்கம் போய் சொருகுது எனக்கு, முடியல. ஆ கண்ணெல்லாம் எரியுது. ஆய் வருவேன்டா, இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணு தானே நான் தூங்குவேன். என் மக்கள் என்னைய நம்பி ஒரு 30 பேர் பார்த்துட்டு இருக்காங்கடா. டேய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம அந்த வீட்டை கட்டி அதுல ரெண்டு பன்னியை மேய உடல. மாடு ஓகேவா? மாடு இருக்கும், அது வாங்க காஸ்ட் அதிகம், பன்னி கொஞ்சம் ரேட்டு கம்மி. இந்த கான்செப்ட் என்னடா டெடி, உனக்கு இது பிடிக்காது. என்னன்னா ஆடு பன்னி மாடெல்லாம் வாங்கி அதை மேய விட்டு அறுத்து விற்கணும். பால் கறந்த கூட பரவாயில்லையே. சக்கரை காரடா அரிசி காரடா ரேஷன் கார்டு கேக்குறாங்க. யோ அது ஆமா, ரேஷன்ல அரிசி கார்டு சக்கரை கார்டு ரெண்டும் இருக்கும்ல. ஆனா சில ரேஷன் கார்டுல ரெண்டுமே கொடுப்பாங்க, அரிசியும் கொடுப்பாங்க சக்கரையும் கொடுப்பாங்கல்ல கைஸ். இந்த மாதிரி சாதா கேம் பண்ணும்போதெல்லாம் தொண்டை பெயினே இல்லாமல் சூப்பராக இருக்கு. நான் ஆர்பி வந்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். தொண்டை வந்து அப்செட் பண்ணி விட்டுரும், இல்லை நெட்டு புழுங்கிக்கும், இல்லைன்னா சுனாமி வரும். கடந்த 1 மந்தாக இது நடந்துட்டு இருக்கு. மயிறு சுவாமிலே ஸ்விம்மிங் பூல் ஃபர்ஸ்ட் 300 வாட்சிங், இப்போ 30 வாட்சிங். ஃபர்ஸ்ட் 300 ஆ ப்ரோ, நைட்டுக்கு எனக்கு வந்து 300 வராது ப்ரோ, 30 தான் வரும். 3 வாட்சிங்க்கு மாத்தி போட்டீங்க. அதான் ப்ரோ இம்ப்ரூவ்மெண்ட் தான் ப்ரோ, நான் அதெல்லாம் நான் ஒத்துப்பேன். இம்ப்ரூவ்மெண்ட் என்னால எப்படி சொல்றது, என்ன கேம் போறதுன்னு தெரியும். இப்போ ரேஞ்சுன்றது புது கேமா, அதனால வந்து பாக்குறாங்க கொஞ்சம் புதுசு ட்ரெண்டா இருக்குன்னு. இதே பப்ஜி போட்டா பாப்பாங்களா தெரியாது, வேலண்ட் போட்டா பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்க. நீங்க தான் கை சப்போர்ட் பண்ணுங்க, இந்த 30 பேர் எனக்கு மத்த கேம்ஸ் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னாதான் நான் வந்து அதை 30-60 ஆக்குறது. அதெல்லாம் எங்க கையில, உங்க நீங்க சப்போர்ட் பண்ண மட்டும் தான் பாக்குறீங்க. நான் எந்த கேம் போட்டாலும் நைட் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி 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 ஹாப்பி. யூனோ ஹாய் ப்ரோ சதீஷ் கமல், ஹாய் ப்ரோ. கேட்டா பாட்டு பாட தெரியாதுன்னு இது நாங்க நம்பணும். சரி விடு, என்ன பண்றது, வியாழக்கிழமை பாடி இருக்கியா? பாடி நீங்க தான் பாட சொன்னீங்க, பாடுனே வியாழக்கிழமையா? மக்கள் காந்த குரல்ல ஒரு பாட்டு பாடு சேனல் எப்போ ஓபன் பண்ணுவாரு? ஏ அவன் ஜிடிஏ டவுன்லோட் பண்ணி ஃபைம் ஓபன் பண்ணுடா, அதுக்கே அவனுக்கு அங்க நெட் இல்லையா? பையன் மழை பெய்யுதுன்னு கதர்றாப்புல. ஆக்சுவலாக எங்கள் அம்மா இந்த சண்டே ஊருக்கு வரியான்னு கேட்டாங்க. ஊர் ஃபங்க்ஷனுக்கு சொன்னால நான் டியூஸ்டே போகிறேன்னு, அம்மா சண்டே போகிறாங்களா சண்டே வரியான்னு கேட்டாங்க. நான் தான் ஸ்ட்ரீம் பண்ணும், அந்த ஆல்சோ இன்டர்வியூ வரும், ஏதாவது சொல்ல முடியாது எப்போ எதுக்கு கூப்பிடான்னு தெரில, அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக ஆனால் ஃபோன்லேருந்து பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பட் நான் தான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். ஏன் சொல்லுங்கள், ஸ்ட்ரீம் பண்ணணும். ஆனால் போயிட்டேன்னா வியாழக்கிழமை வருவேனா புதன்கிழமை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு தெரியல, எப்போ வருவேன் தெரியல. நான் போகல, ஏன்னா போகிறது எங்கள் பாட்டி ஊராச்சே. என்ன சாப்பிட்டீங்க?
நான் வந்து இன்னைக்கு சாப்பிட்டு வந்தது தான் கர்ட் ரைஸ். நான் நைட் டைமில் அதிகமாக கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவேன், வயிற்றுக்கு குளிர்ச்சி. அண்ட் வந்துட்டு நிம்மதியாக தூங்கலாம். சான் ஃப்ரான்சிஸ்கோல இன்டர்நெட் ப்ராப்ளமா? ஐயோ சான் ஃப்ரான்சிஸ்கோனா சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை, சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் ஒரு குக்ராமம், சான் ஃப்ரான்சிஸ்கோ மெயின் ரோடு குறுக்கு சந்து அந்த மாதிரி. பிஜிஎம் பார்த்துக்க பார்த்துக்க சாத்து சாத்து. நாளைக்கு எப்படியாவது உனக்கு அதை எடுத்துடுறேன், நான் மறந்துடுறேன். நான் இன்னைக்கு எடுக்கணும்னு நினச்சேன், காலையில் லைவ் வரணும், நாளைக்கு சாட்டர்டே சண்டே லைவ் வந்துடுவேன் காலையில், அதனால் பார்க்குறேன் நான். நான் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு விட்டுறேன். ஸோ நான் அடுத்த ஒரு மூணு நாளைக்கு சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் வந்துட்டால் ஆதித்யா நான் பகலில் ஈவினிங் ஐயர், ஏன்னா மூணு நாள் ரேஸ் நடக்கும்போது. வி ஆர் விசிங் வேலரண்ட் ப்ளோ ப்ளேயர் ரெடி ரெடியே ரெடியே ரெடி போயிட்டான் இருக்கா. ஆனா அது பத்து நிமிஷம் போறது பேசாம அது எதுவும் பண்ண முடியாது. சரி இந்த லாக போட்டுட்டு இல்லையே, ஒன்று நிறைய லாக் போட்டிருக்கேன்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஏதோ இந்த நாலஞ்சு லாக்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் போட்டு வந்துடும். நான் வரட்டா விசிக்கி இல்லை இல்லை பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் உண்டு, நான் சும்மா அவன்கிட்ட பேசிக்கிட்டு. செடி ஏஜ் பையனுக்கு 14 வயசோ 12 வயசோ 16 வயசோ 16 17 தெரியல. பட் அவன் அவன் வந்து பிளே பாய் தான், அது அது ஊருக்கே தெரியும். டெடி யூனோ டெடி டெடி இஸ் த பிளே 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 பாய் ஆஃப் கிங் ஆஃப் பிளே பாய்ஸ். நான் போனவன் கிங் ஆஃப் திங்ஸ் ஆதித்யா நான் அந்த மாதிரி பிளே பாய்ஸ் ஆஃப் பிளே பாய்ஸ் யாருன்னா நம்ம டெடி. யாரு நீ யாரு? டெடி ஏஜ் 16 தானே? இல்ல 17. ஏய் உன்னோட பேர் என்ன? கபிலனா? ஐயோ இது நான் கண்டுபிடிச்சேன், கபிலன் உங்க அப்பா பேர்ல கண்டுபிடிங்க. அதான் உன் பேர் யாய்? இல்ல இல்ல சொல்ல மாட்டேன், மறந்து போயிட்டேன். ஒரிஜினல் பேரை மறந்து போயிட்டேன். ஆமா பெரிய இவர் 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 பேரை கண்டுபிடிக்க முடியாது. இந்த பேர் ஒரு கிக் இருந்துச்சுமா, ஏதோ ஒரு பேர் வச்சிருக்கேன் கபிலன்னு. ஒருத்தர் பேர் விடு தெரில சொல்லு. எப்போ இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டாங்களே நிஜமாலே இந்த தமிழ் கிங்கும். ஐயோ கடுப்பாக இருக்கு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் கட்டியிருப்பாங்க, இவ்வளோப்பா கடுப்பாக இருக்கும் இந்த கேமில். ஆடா பைத்தியக்காரன் கீழே போட்டான்டா, ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கீழே கீழே போட்டுருவான். சுபாஷ் சுபாஷ் நீ தானே சுபாஷ்? யாரு அதிலேயே? அதெல்லாம் சொல்ல சும்மா நடிக்காத, உன் பேர் சுபாஷ்னு தெரியும். என்ன இல்ல என் பேர் அது இல்லையே. சிதாக் சிரிச்சு மலுப்புரி அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அதுக்கு? ஓ அதானா, கமாண்ட்ல போனானுங்க நான் குத்து மதிப்பா உண்டைக்கு போட்டு வாங்கினேன். போட்டு வாங்கினியா? ஆமா பரவாயில்ல நம்பிட்டான்.
நம்பிட்டனா? சரி இப்போ உனக்கு பேர் மாத்தணும்டா ஓகேவா? பேரா? இல்ல சும்மா சொல்றேன் நானு, பேர் மாத்தணும்னா என்ன பேர் வைப்ப? பேர் மாத்தினா என்ன பேரா? யோகி பாபா நினைச்சுக்கிட்டா? பாரு இந்த சூரிய வம்ச காமெடிலாம் பண்ணிட்டு இருக்க கூடாது, ஒழுங்கா சொல்லணும். சஞ்சய் ராமசாமி. ஏன் அந்த பேர் அதுக்கு எங்க பேர் பேர் சொல்றேன், தெளிவா யோசிச்சு சொல்லு. அந்த பேர் ஏன் அந்த பேர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கொடுக்கணும். ஆமா இந்த பேரை இந்த பேர் மாத்திரம் அது அப்படி வச்சுக்க மைண்ட்ல மாத்திரம், எந்த ரீசனுக்காக இந்த பேரை மாத்திரம் அது ஒரு ரீசன் ஓகேவா சொல்லு. எனக்கு இந்த பேரு நல்லா இருக்குது. அதெல்லாம் இல்லடா, இப்ப மாத்தினா ஒரு பேரை மாத்தணும், இந்த பேர் வைக்கணும்னு எனக்கு ஆசை. அது ஏன் எதனால அந்த பேர் வைக்கும்? பேர் மாத்த முடியுமா? ஆ லீகலா பண்ண முடியுமே, அதெல்லாம் லீகலாலாம் பண்ணலாம். பேரா? எனக்கு எதுவும் ஐடியா இல்லையே, என்ன சொல்லலாம்? சும்மா சொல்றா, உனக்கு எந்த பேர் தோணுது எனக்கு இந்த பேர் மாத்தினா பெட்டரா இருக்கும், இல்ல இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்குது, எதனால இந்த பேர் பிடிக்கும்? பிடிக்குது, ஆ இந்த பேரே பிடிக்கும் ப்ரோ. எனக்கு வேற ஏதாவது பேர்னா என்ன பேர்? ஒன்னொன்று பேர் வேற எந்த பேரும் எனக்கு ஞாபகம் வரலையே. சொல்லுவேன், சிரிக்கக்கூடாது. ஒன்று சொல்லுச்சு, அதான் சீமா சொல்லு. ஆனா நீங்க நீங்க சொல்ல மாட்டீங்க, கமெண்ட்ல வரும். அதெல்லாம் டேய் எல்லாம் நம்ம பசங்கடா, உனக்கு ஆட் ஃபார்ம்ல சொல்லுவேன். ஓகேவா? ஏய் இரு இரு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு, கமெண்ட்ல பாக்குற 30 பேரும் உனக்கு வந்து 16 வயசு, நீ சின்ன பையன் தெரியும், அதனால யாரும் உன்னை கலாய்க்க மாட்டாங்க, பயப்படாத சொல்லு. அச்சா ரைட், ஆர்டிஜேன்னு வச்சுப்பேன். ஆர்டிஜேயா? அப்படின்னா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதடா எனக்கு. வரும் பாருங்க இப்ப கமெண்ட்ல யாருன்னு. ஆர்டிஜே? ஆர்டிஜேனா என்ன கைஸ்? யார் அவரு? ராபர்ட். ராபர்ட் டவுனி அயன்மேனா? ஆமா. இரண்டு இருக்கு சொல்ல வேண்டியதானே, நான் கூட ஏதோ குதர்க்கமா சொல்லி தலைமுறை லிஸ்ட்ல கோத்து விட போறேன்னு பயந்துட்டேன். ஐயோ தூண்டில் போட்டு ராபர்ட் டவுனி ஜூனியர் அயன்மேன். அது என்ன ஜூனியர் அயன்மேன் அவரும்? அவர் பேர் ப்ரோ ராபர்ட் டவுனி தானே ஒரு பேரு, ராபர்ட் டவுனி ஜூனியரா? அப்போ ஜூனியர்ன்றது சி ராபர்ட் டவுனின்றது வந்து உங்கள் அப்பா பேர் நினைக்கிறேன். அவர் சின்ன வயசுல இருந்தே சினிமா அதில் இருக்கிறாருல்ல. சின்ன வயசுல இருந்து யார் இருக்கிறாரு? ராபர்ட். அவங்க அப்பாவா? அவரு ஆனால் அந்த மனுஷன் ஏதோ ட்ரக்ஸ் கேஸுக்கு போயிட்டு வந்ததா சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அவன் பேர் ஆனால் நம்ம வச்சுக்கணும். எஸ் ஒளி வந்து விட்டது, போடு போடு. டோனி ஸ்டார்க் நினைச்சிட்டா? ஆ வச்சுக்க, அதுக்கு நீங்க ரைட். அயன்மேன் மாதிரி இருக்கணும், ஆப்போசிட்ல டோனி ஸ்டார்க். ஆப்போசிட்ல அயன்மேன் வில்லன் வர மாதிரி குண்டா ஒழுக்கு ஒழுக்கன் இருப்ப நீ. திஸ் கேம் இன் மொபைல் தெரியாது ப்ரோ, செந்தில்குமார் சாரி ப்ரோ. எப்பா ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன் உடம்பு. ஐயோ ஏ சார் சுத்தமா போயிடுச்சு. நான் அயன் பண்ணுறேன், நீங்க சானஸ் பாருங்க. எப்பா சானஸ் ஐ ஆம் இன்எவிட்டபிள், ஐ ஆம் அயன் மேன் அப்படின்னு நான் சொல்லுறேன். ஐ ஆம் அயன் மேன். எங்க திருப்பி சொல்லு. ஐ ஆம் அயன் மேன். அப்படி இல்ல, அந்த குரல் மாத்தி சொல்லு. ஐ ஆம் இன் இரு இரு, ஐ ஆம் இன்எவிட்டபிள். அச்சி சொல்லு. அது வந்து ஐ ஆம் இன்எவிட்டபிள். அயன் மேன் திருப்பி சொல்லு. நீங்க பாரு பாரு, ஐ ஆம் இன்எவிட்டபிள் நான் சொல்லி முடிப்பேன் ஓகேவா, அதுக்கப்புறம் நீ ஐ ஆம் அயன் மேன் சொல்லி முடிக்கணும். ஓகே ஓகே வெயிட் பண்ணு, இரு ஒரு நிமிஷம். இந்த சனி எனக்கு ஒரு கதவு வைக்கணுமா? கது வச்சத வீடு பீடா இருக்கும். அது ஓபன் பிளேஸா? இது மெட்டல் வேணுமா? ஆ இப்ப சொல்ல ஓகே, நான் அயன் ஐ ஆம் இன்எவிட்டபிள் சொல்லி முடிச்சோம், நீ ஐ ஆம் அயன் மேன் சொல்லு ஓகே. ஐ ஆம் இன்எவிட்டபிள், ஐ ஆம் அயன் மேன். அயன் மேன் குழந்தை, அயன் மேனோட குழந்தையே பேசுற மாதிரி இருக்குடா. பெப்பருக்கும் போ, அயன் மேனுக்கும் போ. அயன் மேனுக்கு பொண்ணு தான் பிறந்தது, எப்ப பையன் பிறந்தான்? குழந்தை பேசுற மாதிரி இருக்குன்னு. ஆமா உனக்கு ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன்டா, அயன் மேனும் தானாசும் ரெண்டு பேரும் செத்து 2 வருஷம் ஆகுதாம். சொல்லவே இல்ல, டைமிங் பார்ட்டி போட்டு வந்துருவாங்க மாமி ரிட்டர்ன். அயன் மேன் கொலை போடாதீங்க.
ஏய் அயன் மேன் ஒன்றும் சாகலப்பா, பிளாக் வீடோ படத்தில் வராப்ல. இல்ல இல்ல வரல, வரலையா? வரல வரல. ஏன் உன்கிட்ட சொல்லிட்டாரா நான் வரமாட்டேன்னு? இல்ல பாத்துட்டேன். என்ன ரோல் அது? கேமியோ ரோலா? அது பண்ணலையா? ஆல்ரெடி ஆல்ரெடி அடிச்சுது, அது வந்து வரல. அதுல இந்த சனியனுக்கு சோறும் தின முட்டையே போட மாட்டேங்குது. ஏன் அன்னைக்கு ஓ அப்போ ஓய் இதை முட்டை பிடிச்சிருக்கோ முட்டை. ஓ ஏன் இதில் வைக்க முடியல இதில்? எக் பாஸ்கெட்ல எக் வைக்க முடியலண்ணா. இப்போ மண்டையில வைப்பேன் நான். ஐயோ இது முட்டை உழுது உடஞ்சிருக்குமே. பிளாக் பாடி மூவியே ஆல்ரெடி நடந்துதான் ப்ரோ, சிவில் வார் அப்புறம். எதிரா? அதுதான் சிவில் வார் நடந்ததுல ஆமா அவெஞ்சர்ஸ்ல, அதுக்கப்புறம் தான் அந்த கதை. அது இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஒன்றும் ஜூலை. லோக்கி பார்க்கல. அப்புறம் தான் ஃபால்கன் கேப்டன் அமெரிக்கா ஒருத்தர் வருவார், அந்த இது ஆமாம் பார்க்கல. ஆமாம் எல்லாமே பார்த்துட்டேன். அடா பாவி. அப்போ ஹாட்ஸ்டார் லிங்க் டவுன்லோட் பாஸ்வேர்டு நான் பார்த்து தரேன். பார்க்கறதுக்கு கூட டைம் இல்லை, தூக்கம் தான் வருது. இப்போ என்ன பண்ணுறது? இதை வச்சாச்சு இப்படி உள்ளதான் இருக்கு. கையில் காசு இருக்கு, பண்ணி வாங்கி போடணுமோ? கம்ப்ளீட் அடி, இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். போன இதில் இந்த லோக்கி ஆ லோக்கி டிவி சீரிஸ் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். எவ்வளோ ஒன்று எவ்வளோ சீஸ், எப்போ எவ்வளோ எபிசோடு அது? எபிசோடு இப்போ தான் சீசன் ஒன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, எபிசோட் 6 வரைக்கும் போய்க்குது இந்த புதன் கிழமை. இது வரைக்கும் 6 எபிசோடா? 6 எபிசோடு சீசன் 1, 6 எபிசோட் சீசன் 1 6 எபிசோடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதான் தெரில, ஆனால் முடிஞ்ச மாதிரி தான் காமிச்சாங்க. அதை ஹார்ட்வேர் ஷாப் போகணுமா? இதை போகிறேன் ப்ரோ. பிளாக் அண்ட் வின்டர் சொல்ல 6 எபிசோடு, 6 5 வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மார்வல் படம்னா இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். உனக்கு மார்வல் படம் மட்டும் தான் பிடிக்கும்? எனக்கு மார்வலே பிடிக்கும். எனக்கும் தான், யாரும் இல்லைன்னு சொன்னா அப்படி நீங்கள் அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னேன். ஏய் மாத்தி பேசாதே. யாரும் தாயா ஒரு மேல் ஒரு ஃபீமேல் சேம் டைம் வாங்க, அப்போதான் குட்டி போடும். இல்லையே அது பண்ணி மேலா ஃபீமேலான்னு காட்ட மாட்டேங்குதே அதில். இப்போ காட்டுமா இந்த அப்டேட்ல? பழைய அப்டேட்ல அது மேலா ஃபீமேலான்னு காட்டவே காட்டாது. தனியே தனியாக அது குரங்குங்க. அப்பா உடம்பு வலிக்குது. ஒரு நிமிஷம் ஏன் இன்னைக்கு சேர் சரி படுத்துதே. ஐயோ அம்மாடி. அப்புறம் டெடி டெடி சொல்லுங்க வாழ்க்கை என்ன எப்படி ப்ரோ. போகுது? எப்போ ஸ்கூல் திறக்கிறாங்க உனக்கு? ஸ்கூலா? ஸ்கூல் தான் முடிச்சிட்டேனே. ஓ ஸ்கூல் முடிஞ்சிச்சா உனக்கு? இப்போ ட்வெல் நீ காலேஜா இனிமேல்? பொய் சொல்லக்கூடாது. சொல்லியா முடிஞ்சிச்சியா? முடிச்சிட்டேன் டுவெல்த்து, காலேஜ் ஆஹா தான் சேரணும். அடுத்தது அப்போல்லாம் ஐடியா இல்லை. ஐடியா இல்லையா? என்ன ஸ்கூல்ல என்ன எடுத்த குரூப்? காமர்ஸ். காமர்ஸாடா? அக்கௌண்ட்ஸா நீ? அக்கௌண்ட்ஸ் ஐடி புரிஞ்சா மகிழ்ச்சி போட்டியா? புரிஞ்சதோ புரியாததோ போட்டேன். ஏதோ போட்ட ஆன்லைன் தானே அப்படின்றியா? அக்கௌண்ட்ஸை போய் புரியாம போட்டுட்டியே, பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ரகசியெல்லாம் வெளில சொல்ல வைக்காதீங்க. ஆமா அப்படியே இல்லை, பார்த்துட்டு இருக்க இப்போ எல்லாருமே எல்லாம் பிடிச்சி பறிஞ்சிட்டு படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு கொடுமை பண்ணி தான் படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மரம்லாம் காட்டு மரம், இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போட செம லாக் உட்டு கிடைக்கும். காட்டு பையலி கொன்று போட என்ன. ஆனால் அந்த பான் கட்ட பிறகு கொஞ்சம் கேம் நல்லா இருக்கு. என்னன்னா அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு. என்ன கேஸ் ஸ்டேஷன் இங்கே தானே காட்டுச்சு மேப்பில்? அங்கே தான் இருக்கேன். அதை பைத்தியக்காரா இங்கே வச்சுருக்கீங்களாடா அதை?
ரோட் நீ கட்டின ரோட்ல வந்தா அப்புறம் எனக்கு மரியாதை யார் அந்த ரோட் கான்ட்ராக்ட் போட்டு தள்ளிவாமா நேசமணி நேசமணியா ம் சேர்த்து போடுங்க தலையில இந்த கேம் வந்து பேய்டு கேம் தான் ப்ரோ கேம் நேம் ரான்ச் சிமுலேட்டர் ஆனால் நம்ம வச்சது ரான்ச் ராஜகோபால் ரான்ச் கோபால் ரான்ச் கோபால் கோபால் வாடான்னு கேள்வி போட்டுக்கிறேன் நாங்கள் ரான்ச் ராஜகோபால்னு வச்சோம்ல காரோட ஜெரிக்கான் தான் அதிகமாக பெட்ரோல் பிடிக்குதான் என் வாய்ஸ் ரொம்ப லோவாக தான் ஹை ஆகுதா ஒய் பீச் வழி தவின் வழியா எதுக்குயா ஏன் உன் வாய்ஸ் எனக்கு நல்லா தான் கேக்குது ஏன் ஏதாவது பொண்ணுங்க நீ ஏதாவது பார்க்க போறியா இல்ல லவ் பேசணுமா ஹார்ட்வேர் ஷாப் போய் மெட்டல் வாங்கணுமா ஓ டைம் பார்த்துட்டு போய் லவ் பண்றீங்க ஐயோ பாருங்க கைஸ் டெடி வெறும் ஒரு 16 வயசு பையன் நைட் டைம் டைம் பார்த்து நம்மள்கிட்ட டைம் லைவ்ல வந்து டைம் கேட்டுட்டு போய் லவ் பண்ண போறானா நீங்க 30 பேர் 40 பேர் பார்த்துட்டு ஐ மான் இருக்குது இந்த சனி நம்ம சுட்டு சுட்டு எனக்கு போரே அடிச்சு போச்சு புரியல நவம்பர் வாசம் வந்தா 18000 18000 ரூபாய் எதுக்கு 18000 ரூபாய் வருது இப்போ இல்ல ஏஜ் ஏஜா ஐயோ இந்த பக்கம் வழி இல்லையே இப்படியே போயிட்டு வந்துடும் ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு என்ன வாங்கணும் மெட்டல் தான் சொன்னீங்க ஐயோ இப்போ நான் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கினா அநியாயம் ஐயோ இது எதுக்கு இது ரோடு போகிறதுக்கா இது ஜென்ரேட்டரு இல்லை கோடு மேலே ரோடு போடுறது ப்ரெஸ் ஈ டு யூஸ் என்னது கலர் மிஷினு ஜெராக்ஸ் இருக்கும் போல ஓ நான் இதை வாங்கறதுக்கு பதிலாக இதை வாங்கிட்டு போயிட்டேனா அச்சா ஹார்ட்வேரில் இது பெயிண்ட் அடிக்கிறது டூல்ஸு அதெல்லாம் பாம் வைக்கிறதோ என்னது அது இது சிமெண்ட்டு உட்டு ஓ உட்டு ஓ ஹார்ட்வேரில் எல்லாமே இருக்கா அப்போ இதான் மெட்டல் நினைக்கிறேன் மெட்டல் எவ்வளோ ஐயோ ஓ 10 பீஸ் வந்துட்டு 800 நம்மள்கிட்ட பேலன்ஸே எவ்வளோ தான் இருக்குது பண்ணி வாங்கினா உள்ளே ஃபென்ஸு போடணும் இப்போ என்ன வாங்குறது சரி அப்போது மெட்டல் டோர் இப்போதைக்கு வாங்க ஒன்றே ஒன்று வாங்கி போகிறது மெயின் கதவு மட்டும் போட்டால் அப்போ இந்த சைடு கதவுக்கும் மெட்டல் டோர் தேவைப்படுதே தெரியலையேப்பா தெரியலையே சரி விடு ரெண்டு மெட்டல் டோர் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் இதில் எனக்கு இன்கம் எதில் வரும்னே தெரில கைஸ் எனக்கு அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்படியே இங்கேருந்தே கயிறு போட்டு இழுத்துலாம் பக்கம் வர மாட்டேங்குது ஓடுறதா பாரு வைத்தியக்காரு அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரணுமா நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன்டா எப்பா செமையாக இருக்குது கிராஃபிக்ஸ் மழை பெய்த பிறகு ஆனால் இந்த கேம் டெவலப்பர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த கேம் இப்போ நான் விளையாடுறத பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ஒரே சஜஷன்ஸ் கொஞ்சம் அந்த ஜிடிஏ மாதிரி உள்ள ஆட்கள் பாட்டு இந்த ஸ்ட்ரீம் லைஃப் சிமுலேட்டர்லாம் கேம் இது போகுது பார்த்தீங்களா பாட்டு சுற்றும் பார்த்தீங்களா அந்தமாரி பாட்டு போடணுங்க உள்ள ஹவுஸ் ஆச்சு ஏன்னா பண்ணி வேற இப்போ வாங்கிட்டு போகிறேன் அதுக்கு தான்
இல்ல இல்ல ஃபென்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ணி கட்டுவோம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு சல்லா குட்டியே உன் காதல் புத்து சேர்த்து வச்சிருக்கலாம் குட்டியே. விழுந்து விடாதரே கிச்சா, உன்னை வைத்து நான் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கிறது. இது எங்கேயோ போறானுங்க, இந்த பைத்தியக்கார பின்னாடி போறான். எத்தனை நேரம் டே டெடி ப்ரோ, என்ன அமைதியா இருக்கற? இருக்கறேன். ஏன் டெடி இப்படி இப்படிலாம் நீ அப்பெல்லாம் இருக்கக்கூடாது டெடி. அப்பெல்லாம் இருந்தனா நீ பைலா போயிடுவியா? தண்ணே தெரியாம ஓடிட்டு வந்துட்டேன் உள்ள. செம்மியா இல்ல இப்ப, பனி வேற இருக்கு. அடி ஜம்ப் டைம் அப்ப என்ஜாய்மென்ட் தான். பனி இருந்தா எனக்கு எல்லாம் என்ஜாய்மென்ட். பன்னியா? பனிடா டேய், பனி பனி பனி. ஸ்னோஸ் தான் சொல்றீங்க? ஆமா, இவருக்கு அப்படி இங்கிலீஷ்ல சொன்னா தான் புரியும். பெரிய இங்கிலீஷ் நக்கீரர் இவர். பன்னி கேக்குது. ஐயோ, இது பண்ணின்னு ஓ மூணு மெட்டல் தானா? ஓகே ஓகே, டோர் வச்சாச்சு. ஓகே நைஸ். இதுக்கு ஒன்று தான் அப்போ, ஒன்று ஒரு டோர் போதும், விட்டு வேணுமா? ஓகே, கார்ல இருக்கிற அந்த டோரை பிடி ஏற்றுட்டு போயிருங்க. மெட்டல் கைஸ், இந்த உயிர் இவன் உயிரோட இருக்கணும் ஆசைப்படுறவங்க மட்டும் சொல்லுங்க, இல்லைனா போட்டு தள்ளிடலாம். யாரு ஒன்னே தான். எப்படி? ஆமா, இந்த கட் பண்ற மிஷினை எங்க வச்சேன்? அது எங்கிட்ட அங்கிட்ட கிளம்பிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல வேலை. ஐயோ பா, ஒத்தையில இருக்கானே, நான் என்ன தப்புல? ஓ இங்க வா, யா இங்க வா, இங்க மரம் வெட்டுவோம், மரம் வெட்டணும். இங்க இரு. எதுக்கு கட் பண்ற மிஷி கட் பண்ண? ஏய், இந்த மரம் அழகா இருக்கு, இதை வெட்டி இல்லாம நம்ம நிறைய லாக் கிடைக்கும். சரி, வேணாம் இன்னைக்கு அதை பண்ணிக்கு வாங்கி இதை மேய விடலை, விட்டுறண்டா. அப்புறம் எஸ் லைக் பண்ணிட்டே பாருங்க. கமெண்ட் 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 எஸ். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்டில் ஜாயின் லிங்க் இருக்கும். டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா, டிஸ்கார்டுன்ற ஒரு அப்ளிகேஷன் அது, அது அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா லைவ் நோட்டிஃபிகேஷன் குயிக்காக வரும். ஸோ நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ், இல்லை லைவ் வருவேன் லைவ் வரமாட்டேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே எனக்கு தூக்கம் தள்ளுது. இல்லை, உன்னைய பற்றி தான் சொன்னாங்க. நீ மதுரை முத்தோட மாமா பையனாக இருப்பியா? அதியார் மதுரை முத்து. மதுரை முத்து நீ சொல்கிற இந்த மொக்க ஜோக்கில் அவர் சொல்லுவார். ஆமாம், யார் அவர்? கூகுள் கையில் வச்சுருக்கியா? ஐ மீன் ஃபோன் இருக்கா கையில்? எங்கே? அதான் பிசியில் தான் கையுது. அப்போ என்ன பண்ணுற, கூகுள் குரோமில் போயிட்டு மதுரை முத்துன்னு டைப் பண்ணு ஒருவர். குக்வித் கோமாளியில் வந்தார். இப்போ பார்க்கல நீ? அது புகழ் தானே. டேய், இவரும் வந்தாரா? குக்கா வந்தார், கோமாளியாக மாற்றிட்டாங்க. அப்போ நானும் போகிறேன், நானும் கோமாளியாக. ஆமாம், அங்கே விஜய் டிவி கதவை திறந்து வச்சு. ஆ, டெடி வாங்க சார், டெடி வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறோம், வாங்க வாங்க. ஆ, உங்கள் சம்பளம் நீங்கள் எவ்வளோ வருமோ டிசைட் பண்ணிக்கலாம். 1 லட்சமோ 2 லட்சமோ. Yeah.
போதும் பால் பாக்கெட் பால் காரர் போறாரா அப்ப நீ என்ன பண்ணுவ காலகத்தல இந்த வீட்ல இருந்து காலகத்தல இருந்து என்ன பண்ணுவ கடைக்கு தான் போவேன் என்ன பண்ணுவ கடைக்கு போய் என்ன வாங்கிட்டு வருவ டெய்லி என்ன வாங்கிறேன் காலைல ஏனா சைத்துக்கு டிப் பொருள் வாங்கிட்டு வரேன் சரி உங்க அம்மா உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணி தருவாங்கடா காலைல நான் காலைல டிஃபன் செட் தோசை ப்ளேட் கறி சாப்பிடுறேன் எது பிடிக்கும் பூரி தான் பிடிக்குமா அதான் பூரியோட பெரியப்பா பையன் மாதிரி இருக்க நீ அப்படிலாம் இப்ப நீ பூரியோட பெரியப்பா பையன் தான் அழகா இருப்ப தோசை சப்பையா இருப்பேன் சரி உனக்கு என்ன சமைக்க தெரியும் மேகி பாக்கெட்டை செய்வேன் இது அந்த அதுல ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த அது உள்ள மசாலா பாக்கெட் இது ரெடி கட் பண்ணி சின்னோண்டு பாத்திரத்துல தோமா துண்டு ஒரு ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊத்திட்டு அதுல போட்டு வைக்கிறது அதானே அது மூணு நிமிஷம் அது வெந்துச்சா இல்லாம தெரியுது மூணு நிமிஷம் டிவியில சொன்னா நான் மூணு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் வைக்க மாட்டேன்னு சொல்லி இறக்கிடுவேன் படுத்துறாங்க படுத்துறான் வண்டி இங்க ஓ இவ்வளவு தூரம் வந்து வண்டி எடுத்து இருக்கு நீங்க விளையாடுற கேம்ல ராபரி போட முடியுமா ஆ போலாமே போலாமா நான் தான் ராபரி பண்றேன்ல எந்த ராபரி தெரியுமா கோழி முட்டை போடாத முட்டையை போய் எடுத்து வந்துருவேன் தோட்டக்காரன் தான் வருவான் ஐயோ நான் வளர்க்குற கோழியோட முட்டையை தானே நடப்பேன் ஆனா அது கோழிகிட்ட திருடுறேன்ல தப்பு தானே அது ராபரி தானே இப்ப எவ்வளவு மரம் கிடைக்க போகுது பாருங்க கைஸ் நமக்கு என்னடா அதே நாலே நாள் லாக் வருது அதுக்கு அந்த வெட்டாமே இருந்த பொண்ணு ஆமா கோழி முட்டையில இருந்து கோழி சி வாயில வரல விட்டுருங்க சொல்லு இதுக்கு பதில் உங்களுக்கு தெரியுமா அப்புறம் உங்களுக்கு அது என்ன கேள்வி சொல்லு எல்லாரும் கேக்குறது தான் முட்டையில இருந்து கோழி வருமா கோயில இருந்து முட்டை வருமா ஆனா அது சயின்டிபிக்கான பதில் சொன்னா நீ கேப்பியா உங்களுக்கு டைம் ஆகும் அஞ்சு சொல்லுங்க கோயில இருந்து முட்டை வந்து சொல்லுங்க கரெக்ட்டா இல்ல 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 இருது முட்டையில இருந்தா கோழி வந்துச்சு அது என்ன கணக்குனா அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்வாங்க தெரியுமா அப்படினா இங்கிலீஷ்ல அதுக்கு என்னமோ சொல்வாங்களே இமிடேஷனா சம்திங் ஏதோ ஒன்னு அதாவது இப்ப நம்ம எப்படி குரங்குல இருந்து மனுஷன் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவா சொல்றாங்க அந்த மாதிரி பறவை டைனோசர்ல இருந்தா பறவை வந்ததுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் அது எப்படின்னா பறவையோட ரெண்டு ரக்க தான் வந்து டைனோசர் ரெண்டு காலாகவும் பறவையோட அந்த ரெண்டு கால் இப்ப டைனோசர் பார்க்க எப்படி இருக்கும் ஒரு பெரிய சைஸ் பறவை மாதிரி தான் கை மட்டும் ரெண்டு குட்டியா இருக்கும் கால் பெருசா அந்த மாதிரி தான் பறவை அந்த அந்த இது எப்படி வந்திருக்கும்னா ரெண்டு விதமான ஒரு எப்படி சொல்றது இப்போ நாயில கிராஸ் பிரீட்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா கிராஸ் பிரீட் ஆ அதாவது உனக்கு என்ன ரெண்டு நாய் பிரீடு தெரியும் அந்த ரெண்டு நாய் பிரீடு பேர் சொல்ல சரி லேபர் டாக் இப்போ இந்த லேபரடார் டாகும் ஜெர்மன் ஷெப்பர்ட் இது இருக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு இதுங்க ரெண்டும் சேர்ந்து குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி வந்து கிராஸ் பிரீடுன்னு சொல்லுவாங்க கரெக்டா அது வந்து ஒரு அது வந்து ஒரு புது ஒரு புது விதமான நாயா ஐ மீன் ஒரு புது ஒரு ஜீனா புது ஜெனட்டிக்கா வந்து பிறக்கும் கான்செப்டா அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வேற ஏதோ ரெண்டு சேர்ந்து தான் ஒரு முட்டையா பிறந்தோம் அந்த முட்டையிலேருந்து வந்து தான் கோழி அப்படியே அது நாளாக நாளாக
அது அது வரும்போது அது ஆம்பளை புள்ளியா வருதா இல்ல பொம்பளை புள்ளியா வருதான்றது அந்த அந்த அதோட ஹார்மோன்ஸ் அது வேற, அது பயாலஜி ரொம்ப உள்ள போயிட்டோம்னா. அதுல ரெண்டு ஜெனட்டிக் அந்த இது மாறும், அந்த ரெண்டு ரெண்டு விதமான இது, ஒன்று சேர்ந்து ஒரு முட்டை வரும், அந்த முட்டையிலேருந்து வந்து வந்து கோழி, அதுக்கு நம்ம கோழின்னு பேர் வச்சோம், ரெண்டு இது கலந்து தான் உருவாயிருக்கும். ம் ஸோ எங்கள் இது எங்கள் ஸ்கூல்லையே எதுலேயும் சொல்லி கொடுத்தானுங்க எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து தான் கோழி வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அந்த இது வந்து. என்னோட கனி என்னோட விஷயம் தான் ஏன் வாயா, என் விஷயம் தான் ஏன் ஏவிசி தான் ஏன் உனக்கு டைரக்டா வர முடியுமா ஐயா? டிஸ்கோஸா டிஸ்கார்டு டிஸ்கோஸா டிஸ்கார்டு டிஸ்கார்டு ஓபன் பண்ணியா பாத்தீங்க? என்னயா என்னயா எல்லாரும் தூங்குற மாதிரி போயிட்டீங்க, ஒரு ஒருத்த புத்திசாலித்தனமா பேசுனா உங்களுக்கு பிடிக்காது. எனக்கே தூக்கம் வருது. நீ தானே கேட்ட? அதுதான் வளர்றேன் நானே நைட் டைம்ல தூங்க. ஏன் 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 அது கேள்வி கேட்ட? ரொம்ப கஷ்டமான கேள்வி மாதிரி கேட்பானுங்க, ஆனால் எனக்கு பதில் சொல்லி கொடுத்துறாங்க. அந்த பயாலஜி லெசன் இல்லை கைஸ், எனக்கு ஸ்கூலாக காலேஜாக தெரியல, இதுவே சொல்லி கொடுத்தாருங்க இந்த லெசன். இந்த ஸ்கூலில் வாய்ப்பு இல்லை, ஸ்கூலில் தான் ஸ்கூலில் இருந்து அவங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டேன்டா. ஞாபகம் வச்சுருக்க மாட்டேங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஸ்கூல் முடித்தேன். ஏன் உன் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்களா? அதை சொல்லி கொடுத்தேன், பயாலஜிஸில் வரும். ஆனால் பைத்தியக்கார தெரியும்னு சொல்லி தான் நான் மூடிட்டு நான் கேம் ஆடிட்டு இருந்திருப்பேன்ல, இவ்வளோ உட்காந்து கேட்டு பர்மிஷன். ஐயோ இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க தூக்கமாக வருது பாட்டு பாடுன்னு சொன்னீங்க, பல பயாலஜி எடுத்தீங்க. கனி நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியா நீ டிஸ்கால்ல? அட பாட்டு கனி இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கியா? கனி கனி இப்போ வரலாம் உனக்கு. ஏயா ஏ வீசல இல்லையா நீ இத்தனை நாளா? இல்ல இருந்தியா? தெரியல என்ன ஆச்சுன்னு, ஏதாவது நடுவுல இந்த விசி ஜாயின் பண்ணணும்னு கடகடன்னு ஏதாவது விசி விட்டுருப்பேன் நான், அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கேன். ஆமா ஆமா, பெரிய ஆளுங்க கூட ஒரு ஒரு விசி ரெண்டு விசில தான் இருப்பாங்க, நம்ம தான் 100 விசி 150 விசிக்கு போவோம். திடீர்னு ஏதோ அர்ஜென்ட்டுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜாயினே பண்ண முடியாது. ம் சொல்லி அதை வாங்கிட்டியா கேமு? அதுதான் பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. பேடிஎம்ல தானே வாங்குவீங்க? அதில் பேடிஎம்லையா? பேடிஎம் வாங்கலாமா? ஆ ஸ்டீமில் பேடிஎம்ல வாங்க முடியுமே, டொமஸ்டிக் பேன்னு ஒரு ஆப்ஷனில் போயிட்டு வாலெட்டு. அதுதான் டெபிட் கார்டு, டெபிட் கார்டில் அப்படியே நிற்கிது இது சனி. அது ஆகாது, டெபிட் கார்டு தான். இல்லை இல்லை நான் வாங்கியிருக்கேன் இதில், இப்போதான் இதை மாற்றிட்டானுங்க. இது கேவலமாக டொம இது இப்போ தனியாக ஒரு சைட்டு மாதிரி மாற்றிட்டானுங்க. இது முன்னாடிலாம் இதுக்கு இதுவே தேவையில்லை, பர்ச்சேஸுக்கு அப்படியே பர்ச்சேஸ் ஆகும். இப்போலாம் ஒரு வேற ஒரு இது ஒன்று அப்ளிகேஷன் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. இது பைத்தியக்காரன் பைத்தியக்காரனுங்க அவன் வாங்க கான்ட்ராக்ட் விட்டுருவான்ல, ஸோ அதனால் அவன் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு போகுது, அதில் போய் தான் நம்ம பே பண்ணி அதுலேருந்து இதில் மாறுறதுனால நடுவில் ஃபெயிலியர் ஆகிடும், செம்மா காண்டாயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு கிடச்சிங்க. நான் எவ்வளோ ஜிபி இது? ஒரு நிமிஷம், 12 GBயா 20 GBயா? இருங்க. அப்படியா, நீ எவ்வளோ நேரம் விளையாடுவேன் இப்போ? நான் இப்போ யூஸ்வலாக நைட்டு போட்டால் 9:30 to 11:30 தான். 11:30 தூங்கினியா? தெரியலையே எவ்வளோ ஜிபின்னு. என்னதான் வேலைக்கு போனாதானே பெரிய பையன் ஒரு அந்தஸ்து கிடைக்கும். அப்பதான் வந்து சரி போ ஏர்மே தான் கண்ணிட்ட 90s கிட்ஸ் கபடி அது வரதனே கனி ஒருத்த சாட்ல கேக்குறான், எனக்கும் கேத்ரினுக்கும் நீ லவ் செட் பண்ணி கொடுப்பியா? ஐயோ வைப் இல்ல ராஜ். யோ நம்ம அல யாருமே கேக்கவே இல்லையே. ஆ இப்பதான் கேக்குறேன். பிரணவ் தெரியல அது இப்போ எந்த யூடியூப்பாக சரி, அது யூடியூபர் யார் மெயினாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துடுது, வியூவர்ஸுக்கு வந்து கமெண்ட் லேட்டாக வருது.
ஆமா அது எனக்கும் நடந்திருக்கு. ஐயோ பைத்தியக்கார, வண்டி இதை போட்டு வண்டியில் ஏறிட்டான். நம்ம டைம் 9:30 to 11:30 தான் ஐயா. இதே அந்த 9:30 to 11:30 நம்ம சிட்டியில் ஆர்பி இல்லை வேறு ஏதாவது இருக்குன்னா அப்போ அதுக்கு போயிடுவோம். அதெல்லாம் 9:30 to 11:30 டிஃப்ரெண்ட் கேம் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, நாளைக்கு காலையில் எப்போ வருவேன்? எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லு, போடலாம். நான் சீக்கிரம் எழுந்துருவேன் காலையில் தான். எத்தனை மணிக்கு போடலாம்னு சொல்லு, எனக்கு காலையில் வேலை இல்லை. எத்தனை மணிக்கு போடலாம்னு சொல்லி வந்துடுறேன், போடுவோம். நான் இந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். காலைல ஒரு 10 o'clock வரையா? ஆ ஓகே, 10 o'clock ரொம்ப ஏர்லியாக இருக்குது. ஒரு 10:30 தெரில, நான் வந்துடுவேன் நான் மோஸ்ட்லி. நான் எத்தனை மணி திரும்ப லைவ் போடுவேன் காலைல? ஆ 8:00 to 8:30 போட்டு உக்காந்துருப்பேன் லைவ். காலைல அடடா ஹாய். சைக்கிளிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஆ அப்படியே குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு உக்காந்துருவேன். 9:30 9 o'clock ஆரம்பிச்சிருவேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், சைக்கிளிங்லாம் சைக்கிள் கிடையாது, ஆனால் போயிட்டு ஒரு ஜாகோ இல்லை சின்னதாக ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு 15 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, ஒர்க்லாம் இல்லை ஆமாம், அது பண்ணணும். ஒர்க் அவுட்லாம் இல்லை, இதெல்லாம் ஆனால் அது ஆகணும். பேர் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லிக்கலாம், அது ஒர்க் அவுட்னு சொல்லுவோம், பாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். ஆ, ஊதி போயிட்டேன் அதனாலே. இப்போ சேர் வந்து மட்டமான ஓ சேர்ல வாங்க உட்காந்துருக்கேன். வாங்கின கோர்ட்டே பத்தல எனக்கு கல்யாணத்துக்கு. நீ வேற, நே 2 நாள் முன்னாடி. அதுக்காகவே குறைச்சா ஆகணும்டா மகன். 25,000 கொடுத்து வாங்கிட்டேன் கோர்ட்டு ஐயே, குறைச்சா. இது கல்யாணத்துக்கு வாங்குறதா? ஆமா, அப்பா அதுக்காகவே வாங்கிட்டேன். அப்படியே இதுக்கு, அது பேர் என்ன, வேலைக்கு போறதுக்கு ட்ரெஸ் போட்டாலே டைட்டா இருந்துச்சு. அத்தீத லாக்டவுன் சனி லாக்டவுன்லாம் ஏதோ இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நான் சாரு உட்கார முடிந்தா உடம்பு வலிக்குதா? சரி, அதுக்காவது உடம்பு வலிக்கு கூட சொல்லிட்டு காலையில இருந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்துடலாம். என் பிரச்சனை இல்லை, 10:10 வந்துடுறேன். நீ 8 மணிக்கே லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் தனியா இருப்பியா? அவ்வளோ சீக்கிரம் இல்ல, போறதுன்னா போடலாம். ஒரு நாள் 8:30 ஸ்டார்ட் இல்லை பண்ணுவோம். இல்லை இல்லை, நீ வந்து ஒரு 10 o'clock வர ட்ரை பண்ணு. சரி நான் அது ஓகே. வரையும் வேறு ஏதாச்சும் ஒரு கேம் பண்ணுறது. நீ வந்தோடனே ரன் சிமுலேட்டர் வந்துடு. ஆ ஓகே, ஒரு தடவை ஓபன் பண்ணி அந்த இது பார்த்துக்கோங்க, எப்படி பிகினிங் எப்படி. எனக்கு இது மல்டிபிளேயர் பேசிக்ஸ் தெரியாது. ஆ மல்டிபிளேயர் நான் விளாண்டதே இல்லை. அது எப்படி இன்வைட் பண்ணணும், நம்ம வந்தால் என்னென்ன பண்ண முடியும், ரெண்டு பேரும் ஒரே லாபியில் இருப்போமா, யார் ரெண்டு பேரும் ஒரே எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டை கட்டுற மாதிரி ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? என்ன நான் நம்ம கட்டின வீட்டெல்லாம் காணும். ஓ, நம்மளது மல்டிபிளேயர் தனியாக ஒரு சேவ் மோடு, தனியாக பிகினிங் ஸ்டார்ட் ஆகிடுமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கட்டுவோம், அப்படிதான் நல்லா இருக்கும். அதெல்லாம் ஐயோ பிரச்சனை, ப்ரோ, இப்போ நானே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடிட்டுருக்கேன். சொல்கிறா வீடு கட்டினீங்க, கேக் ப்ரொவிஸுக்கு எப்போ கூப்பிடுவீங்க, அடே பால் எப்பெல்லாம் காய்ச்சுவீங்க சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் எல்லாரும். நீ பால் எப்போ முதல்ல அண்ணி மொழி வேணும். அதை சொல்லு. ஆ அண்ணி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருந்து, இப்போ சரி பேசுறா வீடு மகனே. கட்டி முடிங்க. அதான் மெதுவாக புரியல, என்ன சொன்னீங்க கேட்கல எனக்கு சரியா. அண்ணி, அண்ணி வேணும். அண்ணியா? அண்ணியை கூட்டுவா? அண்ணி சிவாங்கி, சிவாங்கி கூட்டுக்கலாம். அவன் தான் ஊர் நாகர்கோவில் போயிட்டானே எங்கேயோ. நாகர்கோயிலா? அவன் ஊருக்கு போயிட்டான், அவனுக்கு ஏதோ இது ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டுருக்கான், வர முடியாது. அவன் சிட்டிக்கே வரது இல்லையே. பியாசல் பியாஸ் சாய் ப்ரோ. நிலா, நிலா கூப்பிடலாம். நிலா யார் நிலா? சரி, இது ஏதோ பர்ச்சேஸ் ஆகி தொலை மாட்டேங்குது. நான் நாளைக்கு காலைல கூட வாங்கிடுறேன் முடியாது. ரிவீல் பண்ணிடுவா? சரியா, ஓகேயா, பார்த்துட்டேன்னு சொல்லியா. போயிட்டு ம், சரியா பாயா. ம், நிலா யாருன்னு தெரியலையா? நிலா யாரா? நிலா சேஜி தான். ஓ, அவன் மறந்தே போயிட்டான். அந்த அதுக்கு அந்த கேரக்டர் கூட ஆர்பியே போல, நான் மறந்தே போச்சுறான். நிலா, நிலா 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 ஓடி வா, போட்ட சரக்கு கண்டு வா, சிக்கன் சிக்கி பை வைட்டு ரெண்டு பேருக்கு. ஓ ஏய், நீ சொல்லக்கூடாது. மதுர வீரன் தானே வா? யார் மதுர வீரன் தானே பண்ணா? நானும் பண்ணேன் இல்லையே. நான் அப்படி அவ்வளோ மதுர வீரன்னா நான் சொல்றேனே முன்னாடியே, மொக்கையா பண்ண போறேன்னு. அவன் ஏதாவது பண்ணிருப்பானோ? யார் நானா? ஏதாவது இப்ப மதுர வீரன் ஜோக்கு போட்டியா? நான் எதுவும் போடல. நீ போட்டாலும் போடலன்னு தானடா சொல்லுவேன். ஒரு நாள் அந்த பால் காய்ச்சது சொன்னாலும் சொல்லிட்டாங்க. ஓ, அந்த பால். ஆமா ஆமா, அதேதான். சூப்பர் கைஸ் கண்டுபிடிச்சேன், பால் காய்ச்சறது தானே வீடு. கிரேப் ரோசம் கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வாங்கி இப்போ வந்து ஒரு சைடு பண்ணி ஒரு சைடு மாடு, இது ஃபுல்லாக வேற என்ன மிருகம் வச்சிருக்கானுங்க தெரில. அதுக்கு இன்னொரு பாண்ட் கட்டிப்போம். ஒரு பக்கம் பண்ணி ஒரு பக்கம் எண்ணி எப்படி? போடாம் ஞம் ஞம் ஞா. ஐயோ வாணா. பொறுத்தார் பூமி ஆவார்.
என்ன தாழ்வாரு, உடன் வாள், உடன் பென்ஸ் தான் நமக்கு தேவையில்ல, வாள் போடக்கூடாது. சீக்கிரம் வீடு கட்டுங்க, வீடு கட்டுங்க, ஒரு நாலு பெட்ரூம் ஏன்னா உடன் கட்டுங்க. ஃபென்ஸை காணும், உடன் விண்டு ஃபோமு, அப்சேர்ஸு, டவுன் ஸ்டேர்ஸு, ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், டே ஃபென்ஸ் இருந்துச்சே, வால் தான் இருக்கா, ஃபென்ஸ் கிடையாது. உடன் ட்ரையாங்கிள் டேபிள்லாம் வச்சுருக்கானுங்க. வால் கிடையாதா கைஸ்? அப்போ இது ஃபென்ஸ் கிடையாதா? அப்போ இந்த வாலை வச்சு தான் கட்டணுமா ஃபென்ஸ்? ஹாய் ப்ரோ, எல் எம்எஃப் எம்எஃப்பி கேம், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. போக போக கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கேம். ஆ ஃபென்ஸ் இதோ, உடன் ஃபென்ஸ், கேட், வெல்லு, கிணறுலாம் தேவையில்ல. இதெல்லாம் என்ன கர்மாதானே தெரியலையே. சரி ஃபென்ஸை மட்டும் கட்டுவோம். வெள்ளு என்னடா புரியலப்பா, வெள்ளு வெள்ளு யாரை வெல்லணும்? கிணறு 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 கிணறா கட்டும் கட்டும். கட்டுங்க கட்டுங்க. ஓ, பண்ணி ஓட்டுறதுக்கு வால் கட்டுறீங்களா? பண்ணி மலையில நனைஞ்சிடும்டா, பண்ணி உள்ள விடணும். அது வெயில் தண்ணி அதுல மலையிலலாம் நனையாம ஒரு நாலு பண்ணி வாங்கி உள்ள விட போறேன். அதுக்கு ட்ரைனிங் கொடுங்க, ட்ரைனிங். ட்ரைனிங் கொடுத்து அதெல்லாம் தீவிரவாதி வச்ச பாமையா கண்டுபிடிக்க போகுது. ஏண்டா ஆமா, இந்த பிளாக் பாடி மூவி எல்லாத்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. வர வர குழந்தை குட்டி டிவி பார்த்து பார்த்து கேட்டு போயிட்டான். ஏய் என்னடா இது இப்படி, ஐயோ இப்படி எது நிக்குது? ஆக்சுவலா அந்த இன்ஜெக்ஷன் டெஸ்ட் பண்ணது ஒரு பன்னியில தான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு செலுத்துறாங்க இவங்களுக்கு, மனுஷனுக்கு. அந்த மூவியில அதை பத்தி தான் கான்செப்டே வரும். படுத்துறான் யா, படுத்துறான். நல்லா இன்ட்ரெஸ்டா பார்த்த. ஒண்ணுக்கு 25 அடிச்சு பாப்பேன் நானு. ஒண்ணுக்கு பாப்பியா? ஒண்ணுக்கு 25 பாப்பியா? ஒரு படத்தை அத்தினே பாப்பேன்னு சொல்றேன், ஓகேவா? ஐயோ சொல்லுவோம். கருமம், தி அசிங்கம். எது அசிங்கம்? நீ தான் சொல்லல ஒண்ணுக்கு. இருங்க, எதுக்கு ஐயோ நீ சொன்னது தான்டா சொன்ன, தப்பா சொல்லுடா. என்ன ஃபென்ஸு? அது சௌரியத்துக்கு வருது, நான் ஒரு சௌரியத்துக்கு போட்டு அது ஒரு சௌரியத்துக்கு வருது. நான் சொல்றேன், முக்கோணம் 4 ஸ்கொயர் போட்டு மேல ஒரு முக்கோணம் போட்டுருங்க, வீட்டுக்கு உன்னை சரியாயிடுச்சு. ஜெயிலில் போடுறேன் அமிஜார். இதுக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. செலவாகுமே. ஐயோ மறந்தே போயிட்டேன். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எங்கே இருக்கு வீடு? இங்கே இருக்கா? இது வர ஐயோ இது வேற சதிங்க பண்ணுது. முட்டிங்க நல்ல வேலை, கோழி தான் உயிரோட இருக்குப்பா. ஐ முட்டை போட்டுக்குது. நம்ம குஞ்சு எப்போ வெளில வரும்? வேணா விடு, நான் அதான் சொல்ற போறேன். சரி திறந்தே இருக்கட்டும், ஒன்றும் பார்த்து. முடிச்சிருக்க. கோழி கோழி கொத்திர போகுது கையே. கோழி பால் இல்லாம குடிக்கும். டேய் பைத்தியக்கார, அது பால் இல்லடா, தண்ணி. பால் எந்த ஊர்ல நீளமா இருக்கு? நீளமா இருந்தா அது விஷம். அது வெள்ளையாகுது. பென்ஸ் கட்டுறதா இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கே. எப்படி கட்டுறது பென்ஸ்? பென்ஸா? அது என்னது விஷம்? மாட்டுக்கும் இப்போ இதுல மாடு மட்டும் தான் வைக்க போறோம்ல, வேற ஏதாவது மிருகம் வைக்க போறோமா? தெரிஞ்சு பென்சே தேவையில்ல, பன்னியை வாங்கி போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் உள்ள நாலு பன்னியை மேஞ்சி சாப்பாடு போடுவோம், அதுக்கப்புறம் வேணா பென்ஸ் போட்டுக்கலாம். டோர் இல்லையா அதுக்கு? ஃப்ரெண்ட்ஸுக்கு பென்சுக்கு டோர்லாம் இருக்குடா. இப்போ இந்த ரூம்ல என்கிட்ட பன்னி வாங்க மட்டும் தான் காசு இருக்கு. அப்போ 4 ரூம் சுற்றி போட்டுருங்க. இந்த லைன் தான், அந்த லைன்ல போட்டுருங்க. பன்னியை மட்டும் உள்ள வாங்கி விட்டு ஒரு கதவை சாத்தி விட்டுலாம். இந்த மரத்தெல்லாம் இல்லை, எடுத்து வெளில கீழே வந்துடும், போட்டுரும். வெளில வந்துடும், வெளில வந்துடும், போய் பார்க்க முடியாது. பன்னி எல்லாம் கதவை திறந்துலாம் வெளியே வராது, அமைதியாது, அது வேகம் இதுவாக தான் வரும். வராது, நீங்க துறக்க கேப்ல வந்துரும். போய் முட்டையை வேற வித்துட்டு வரணும்.
சுத்தி இது மாதிரி காட்டுறோம் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஆர்ஸ் பென்ஸ் கேட் இருக்கு பண்ணியா அது போட்டலாம் ப்ரோ டார்க்கா இருக்கு கேம் டார்க்கா இருக்கா நைட் ஆயிடுச்சா டார்க்கா தான் ப்ரோ இருக்கும் அதுவே நான் அவ்வளோ காமா ஏத்தி வச்சுட்டு தான் ப்ரோ விளையாடுறேன் அதுக்கு மேலே விளையாட முடியாது ப்ரோ காமாவா இங்கே அழுக்கா மாற போறீங்க காமா ரிடேஷன் வச்சு என்ன பையன்றது கரெக்டாக இருக்கா நைட்டு பால் குடிச்சியாடா நான் பால் குடிக்க மாட்டேன் ஜூஸ் குடிப்பேன் டெய்லி நைட்டா ஆப்பிள் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் ஐயா வெயிட்டான ஆள் போல டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறானா சமூகம் பெரிய இடம் போல மூணு நாளைக்கு வாங்கி வந்து வச்சிருவேன் நானே போட்டு குடிச்சிருவேன் என்ன பண்ணுவோம் போய் ஆப்பிள் எப்படி ஜூஸ் போடுவோம் சொல்லி சொல்லிக் கொடு ஐயோ இப்போ நைட் டைமில் க்ளோஸ் ஆகுது இதை மறந்துட்டு அப்படியே தூக்கி தருவோம் போ சொல்லு 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 எப்படி எப்படி ஜூஸ் போடுவோம் சொல்லு கூகுள்லாம் போனால் அடி வாங்குவார் ஒரே அது ஒரு நிமிஷம் ஆப்பிள் ஜூஸுக்குமாடா கூகுள் போவீங்க அப்பாடா யோகி பாபாய் ஸ்லீப்பிங் கேம் சேவிங் அப்பாடா அன்னைக்கு சாப்பாடு போல ட்ரே வேணுமா கோழிலாம் வேற கண்ணு முடிச்சிருச்சு ஹாய் கோழி நீ நம்ம முட்டை ஆ சொல்லு கூகுள்லாம் பார்க்கல வேலையா இருந்ததுதான் சரி சொல்லு சொல்லு ஒன்றும் இல்லை ப்ரோ இது ஸ்கின் அது எடுத்துருங்க சிவி ஸ்கின் கட் பண்ணி எடுத்துட்டு வெறும் ஆப்பிள் மட்டை தான் வளருது நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் சரி அரைச்சிட்டு இது மில்க்கும் ஐஸ் கட்டியும் போட்டுருவேன் சரி ஐஸ் கட்டி மீன்ஸ் ஐஸ்கிரீம் அது போட்டுருவேன் ஐஸ்கிரீமா ஆமாம் ஒரு 10 ரூபா கப் ஐஸ் இருக்கும்ல ஓ அது போட்டு அடிப்பேன் ஐஸ்கிரீம் போட்டால் நல்லா ரொம்ப தண்ணியாக ஆறாது சரி அதை போட்டு நல்லா இது பண்ணி அடித்து பிடிச்சிரும் அப்படியே சக்கரைலாம் போட மாட்டேன் சக்கரலாம் நான் ஐஸ் ஐஸ்கிரீமே போதாது டெய்லி இதை பண்ணிட்டு இருக்கியாடா ஆமாம் என்ன ரீசனுக்காக தலைவர் இதை பண்ணுறீங்க இதுவா அது எப்படி சொல்கிறது நைட் டைமில் குடிச்சு இது பார்த்தாலும் தூக்கம் வரும் நல்லா தூக்கம் வராது குளிர்ச்சி இப்போ நீங்கள் தைச்சா சாப்பிட்டு ஃபேட் வரும் தெரியுமா டெய்லி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா அவ்வளோ ஃபேட் வரும் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப போட மாட்டேன் எப்போனா தான் மிச்ச டைம்லாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருவேன் அது ரொம்ப தண்ணி எனக்கு ஒத்துக்காது சரி ஓஸ்டோ அதுக்கு காலையில் குடிச்சா கூட பரவாயில்ல எனர்ஜியாக இருக்கும் பை கார் ஒன்லி 800 காருக்கு நாங்க போகிறது மத்தியானம் மோர் அடிச்சு குடிப்பேன் ஐயோ இப்படி போகிறானே நைட் டைமில் பால் குடிக்கிறது குழந்தைங்க குடிக்கும் நைட் டைம் காலையில வந்து இது சுடு தண்ணியில லெமனும் இதுவும் வச்சு குடிக்கும் ப்ரோ சூட் பண்ணி ஹீட் ஹீட் வாட்டர் சரி நைட் சொல்லுவேன் மார்னிங் ரொம்ப ஃபேட் ஆகிறதுனால சுடு தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க டெய்லியே குடிப்பேன் அது ஈவினிங் சாப்பிட்டா அது மாதிரி குடிப்பேன் மார்னிங் சாப்பிட்டேன்னா ஹார்ட் ஐட்டம்ஸ் காரமாக சாப்பிட்டா குடிப்பேன் குடி 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 குடியே கிடைக்கும் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் ஐயோ சின்ன செல்லுல முட்டையை விற்க முடியாதா இப்போ அது அது அந்த குடி நான் சொல்றது இந்த குடி ஆர்ஸ் நாட்டை பண்ணி வந்து மேல் ஓ மேல் ஃபீமேல் ரெண்டு இருக்கா ரெண்டுமே 300 ரூபாய் தானே 600 ரூபாய் போயிடுமேடா இதுக்கே ஒரு மேல் ரெண்டு ஃபீமேல் விட்டுருங்க சாப்பாடு அதுக்கு சாப்பாடு மூலம் 2 மூட்டை வாங்கி வைக்கணும் சாப்பாடு இல்லை வேற எக்கு இன்குபேட்டர்லாம் இப்போ தேவையில்லை ஸ்டீல் பக்கெட் எதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கா இன்குபேட்டர்லாம் வேணாம் ப்ரோ இன்குபேட்டர்லாம் போட்டால் பாய்லர் கோயில் வந்துடும் அதுக்கு தாட்டா போடுறேன் கொக்காகோ பாய்லர் கோயில் அதான் சாப்பிட அனிமல்ஸ் என்னென்ன இருக்குது ஆடு மாடு சி மாடு குதிரை ஆடு ஆடு வருங்க ஆட்டு பால் போனால் காசு வரும் அதுக்கு நாட்டை அவைலபிள் இருக்கிற ஆடு இல்லை டாங்கி கழுத ஏன்டா திட்டுறேன்
சொல்றேன். அது கூடமா இல்லங்க விலங்கு. சரி ரெண்டு பன்னி வாங்கியாச்சு, என்ன ஆகுதோ ஆகட்டும். எனக்கு டவுட், பன்னியால என்ன யூஸ்? அது இது தானே, அது மீட்டு தானே. ஆமா ஓ, ஆடு மாடு கோழினா பால் வரும், கோழினா அடிச்சு சாப்பிடலாம். சரி, ஏன் பன்னி இதை விற்க கூடமா முடியல? சாப்பிடலாம். துண்டு போடும்போது தான் பாருங்க. முட்டை கெட்டு போச்சா? ஏன் கடைக்காரனே தூக்கி போட்டார் போல இருக்குது முட்டையை, வேணான்னு. பண்ணி ஓத்து பாருங்க, பண்ணி ஓத்து பாருங்க. ஆ பிடிங்க பிடிங்க ஐயோ, பிடிங்க முட்டையை பிடிங்க மட்டும் தான் பிடிங்க செல் பண்ணும். பண்ணிய பிடிங்க பண்ணிய பிடிங்க. நம்ம வாங்கின பண்ணியே இப்போ உடனே ரிட்டர்ன் கொடுத்தா $150க்கே எடுத்து போகலாம். அவ்வளோ கேவலமாக பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏய் வா ஓய், வா வா, பண்ணியை குத்துருங்க, பண்ணியை குத்துருங்க. ஏடா ஒரு பண்ணியை காணும், ஒன்று தான் இருக்கு. கயிறு போட்டு வருதா பின்னாடி? ஆ வருது. ஏய் ஒரு பண்ணியை காணும்டா. பார்க்க எங்கன்னா மேயும். அதுதான் இருக்கு, போடா. அதுக்குள்ளே அது ஓடிச்சு பாருங்க. எக்கு பேஸ்கெட்டில் வச்சாதான் சேல் பண்ண முடியுமா? ஐய இது வேறையா? ஏய் வாங்கி போகலாம். சொல்லி ரொம்பின்னு ஓடி போக பண்ணி. பண்ணி நீ தான் ஃபீமேல் பண்ணியா? வா குட்டி போடு. காட்சியில காட்சியிலலாம் குட்டி போட்டுச்சா கொரில்லா? சி, இது டைனோசர்ஸ்லாம். டைனோசர் கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஐயோ, அதெல்லாம் வெறுப்பாயிடுச்சு, அழுத்து போச்சு அந்த கேம்லாம். பண்ணிங்களா? உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், இங்கே பிக்காமல் சாப்பிடுவாங்க. இதுங்களாவது குட்டி போடுமா? ஏடா நான் டாக்டராடா, இது குட்டி போடுமா குட்டி போடாதான்னு பார்க்குறது. வளர்க்குறது எது டாக்டர், அதை பத்தி தெரிஞ்சாலே போதுமே. இதுல கிராஸ் ப்ரீட் பண்ணி பாருங்களேன், பன்னிக்கும் மாடுக்கும் ப்ரோ. பண்ணிக்கு மாடுக்கும் கிராஸ் பிரிடா? டேய் என்ன ஜெயிலில் போடலான்னு ஏதாவது முடிவே பண்ணிட்டியா? ஜெயில போடுவாங்களா? நைட்டு 11:11 ஆகுது, எப்படியெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. அவ்வளோதான், இந்த பண்ணியை கொண்டு போய் அங்கே லேண்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். இதுக்கு மேலே இருந்தால் நம்ம இங்கே கொலை கேஸில் போட்டுருவானுங்க. பயாலஜி எடுத்தீங்கல்ல, அதான் இப்ப சொன்ன. இதுல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏய் இதுல ஏய் நீ பார்க்க நீ முடியாது. நீ நீ கொஞ்ச நேரத்தில் என் பொழப்பே மாத்திடா. ஏன் ஆச்சு? யூ தாட் ஐ வா மாமா? ஒன்றும் இல்லை, ஏதாச்சா? ஆனால் பண்ணியும் மாடியும் கொண்டு போய் டேய் கிராஸ் ப்ரீடா நல்லா கேட்டுக்க. எதை விடுவாங்கன்னா, நாய் நாய் விடுறாங்க இப்போ, நாய் நாய் மேட் பண்ணுறாங்க பத்தியா, அந்த மாதிரி தான். இப்போ மாடுலேயே நிறைய மாடு டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படியா? அப்ப நான் வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி விட்டா ஆ அது போனால் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உனக்கு இப்போ கூட்டி போடுவோம், அவ்வளோதான். எப்படி? இந்த பசு மாடு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு தகுந்த மாதிரியா? இருக்கலாம், மேபி ஆச்சரியப்படுத்துல. இந்த பண்ணியை உள்ளே விடுறோம், சோற போடுறோம், தண்ணியை வைக்கிறோம், சேவ் பண்ணுறோம். முதல்ல இங்கேருந்து ரோடு போடணும், இந்த இடத்துல கேட் பண்ணணும். இவ்வளோ வரைக்கும் இந்த கேமில் இருக்கலாம். அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அத. ஆப்வியஸ்லாம் அவ என்ன சொன்னீங்க இப்போ? அபியஸா அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு. அபியஸாவா? அபியஸ்லி எப்பா போதுமா? இங்கிலீஷ் புலவரே ஓகே, சற்று சாந்தமாக உரையாடுகள் போதுமா? ஏய் வா கீழே வா. ஏ பைத்தியம் வெளியே விடாத, வெளியே விடு, வெளியே விடாது, இங்கே வா. மெனக்கட்டு உன உள்ளே கூப்பிட்டு வந்தா நீ வெளியே ஓடுற. ஓ உன் வேலை இங்கே வச வசம் குட்டியை போட்டு டப்பு டப்புன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டு பட்டுன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கலாம். ஒரு பெருசா நீ ஐயோ, இது விட்டா அது போகுது, அதை விட்டா இதை போகுது, பிழைக்க முடியுதுங்களே.
ஐயோ மரம்லாம் வெட்டல எங்க வச்சு வெட்ட மரத்தெல்லாம் அது ஓகே ஃபுட்டு வாட்டருக்கு தொட்டி கட்டணுமா தொட்டிலாம் அப்ப கட்டலையே ப்ரோ அப்ப கீழே தான் ப்ரோ பொறுக்கி சாப்பிட்டீங்க இதோ பசமா இதுங்கெல்லாம் பாருங்க நான் எதுவுமே வைக்கல போட்டோல பாத்துருங்க பயிறு அத வச்சிருங்க அப்போ ஆனா தூங்கியாச்சு இப்ப எப்படி எழுந்து பாப்பறேன் சேவ் ஆகாதோ பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டு தடவை சேவ் பண்ணிட்டேன் கைஸ் ஸோ அப்படியே நம்ம லைவ் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு நைட்டோட லைவ் இதோட முடிஞ்சுது வாடா பேரி பாட்டு ஐயோ இந்த சேர்ல சுத்தமாக உட்கார முடியல பயங்கரமாக உடஞ்சிருச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அடுத்த சேருக்கு ரெடி சொல்லுங்க ஒரு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா 15K ஸ்பான்சர் பண்ணுறியா நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா அதோட ஆ சிம்பிள் ஐடியா ஆ உங்க வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குது ஹைட்டான திங்ஸ் ஹைட்டான திங்ஸ்லாம் ஃப்ரிட்ஜ் தானே இருக்கு இல்லை பீரோ இருக்கு பீரோவா யூஸ் பண்ணுறீங்களா பின்ன வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதெல்லாம் பூஜையாக பண்ண போகிறேன் யூஸ் பண்ணாது கேட்குறேன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எதுவுமே இல்லை ஹாய் ஸ்ட்ராங்கா கைஸ் ஸ்ட்ராங்கா தான் வீட்டில் யூஸ் இல்லாமல் இருக்கிறது நான் மட்டும்தான் ஐயோ இப்படி சொல்றீங்க பாய் கைஸ் பாய் பாய் குட் நைட் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஓகேவா நாளைக்கு மார்னிங் லைவ் வந்துடுங்க எல்லாரும் ஓகேவா பாய் கைஸ் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய் ஓகே பாய் கைஸ் பாய் குட் நைட் லவ் யூ ஆல் பாய் ரைட் பை பை நீ எங்கடா லவ் போகிற யூ ஆல் நான் சும்மா அப்படியே போகிறேன் தெரியல ஆமாம்மா டெடி குரலை கேட்டுக்கோங்க நாளைக்கு இந்த லைவ்ல டைம் வருவானா கூட தெரியாது 200 likes தேங்க்யூ ஸோ மச் 200 likes Thank you guys. Bye-bye. Bye-bye. Bye.